எப்பொழுதும் படிமுறைக்கு தான் நீங்க மார்க்ஸ் விளங்கிக் கொள்ளுங்க பாட்பன் மாதிரி இல்ல இருபத்தஞ்சு வெள்ளி மாதிரி இல்ல ஒவ்வொரு வினாவின் சரியான விடைக்கும் பத்து புள்ளிகள் வழங்கப்படும் ஆறு ஆறையுடைய ஒரு கோலத்தின் கனவளவு நாலின்கள் மூன்று பையார் கணம் ஆகும் ரைட் இப்ப நாங்கள் வருவோம் அப்ப இது சரி அப்ப இதுல உள்ள வினாக்களை பாத்தீங்கன்னா முதலாவது சதவீதம் இரண்டாவது வரவு இதே பேட்டர்னில் ஒருங்கம சமன்பாடு அடுத்த பார்த்தா இருபத்தி இந்த பேட்டர்ன்லாம் உங்களோட பேப்பர் வரப்போகுது இப்ப நாங்கள் ஒரு கா பதில இதுல நாங்கள் பார்க்கிற போது இந்த பகுதி மேட்ச் டூ பேப்பரை பாருங்க மேக்ஸ் டூ பேப்பர்ல பாத்தீங்கன்னா முதலாவது வினாவுக்கு வருவோம் எப்படி இந்த மார்க்ஸ் கொடுக்குறேன்னு கேள்வி எல்லாம் நீங்க செய்து பார்த்துருப்பீங்க இதுல ஓராண்டின் இறுதியில் ஏயில் புறப்பட்ட வருமானம் என்று போட்டு ஐம்பதாயிரம் தர ஒன்பதுங்கள் நூறு என்று போட்டு அந்த படிமுறைக்கு ஒரு மார்க்ஸ் இந்த விடைக்கு ஒரு மார்க்ஸ் நீங்க படிமுறை எழுதாமல் விடை எழுதியிருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி தான் வழங்கப்படும் சரிதானே அப்ப ஒரு புள்ளிதான் வழங்கப்படும் என்றதை வழங்கி கொள்ளுங்க அப்ப செய்முறைக்கு ஒரு மார்க்ஸ் வரும் அப்போ ஐம்பதாயிரம் நீங்க பெருக்கல் பிரிக்கலுக்கு ஒரு ரப் பேப்பரை வச்சிருக்கோம் கடைசி கடைசியில் வேணா நினைச்சு விடுங்க ஐம்பதாயிரம் தர ஒன்பது எங்கள் நூறுக்கு ஒரு புள்ளியும் ரூபா கட்டாயம் போடணும்னு ஒரு புள்ளி வழங்கப்படும் கம்பெனியினால் வழங்கப்பட்ட பங்களின் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தி இருபத்தஞ்சால பிரிக்கிறதுக்கு ஒரு புள்ளி ஆகவே ஒவ்வொரு புள்ளியும் பகுதி பகுதியாக படிமுறைகளுக்கும் அளிக்கும் சேர்த்துதான் வழங்கப்படும் ஆகவே படிமுறை ரீதியா செய்யும்போது இந்த இதுக்கு நீங்க பார்ட்மென்ட் மாதிரி போடீரா ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்கு நூறாயிரம் தர நூறு ரெண்டு போட்டா அதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும் விட சதவீதத்தோட போட்டா ஒரு மார்க்ஸ் வரம் அந்த பகுதி எழுதாம போட்டிருந்தா உங்களுக்கு மார்க்ஸ் இருக்காது அந்த மார்க்ஸ் இருக்காது இந்த வரவை பொறுத்த மட்டும் இல்ல பாருங்க இந்த வரவு வரைஞ்சிருக்கிறோம் இப்படித்தான் உங்களோட உங்களை இதை வச்சுதான் திருத போயிடும் மார்க்ஸ் போடுவினா அப்போ இதில் போடு விதம் பாருங்க எப்படி மார்க்ஸ் வேண்டாம் எக்ஸமன் மூன்றாக வையமன் மூன்றெண்டு சாண்டதுக்கும் ஒரு மார்க்ஸ் அது நேரடியாக அழுதெல்லாம் பிரச்சனை இல்லை சரியான அளவுடையுடன் அச்சுக்களை வரைஞ்சால் ஒரு மார்க்ஸ் கட்டாயம் போடுவடம் சரியான ஆறு புள்ளிகளை குறிக்கிறதுக்கும் ஒரு மார்க்ஸ் வரும் ஒப்பமான வளையி ஒரு முள்ளி வரும் ஆகவே இதில் மூன்று புள்ளி வரப்போகுது இந்த கிராஃப் பேப்பருக்கு இந்த உயர்வு புள்ளி எழுதிக்கணும் அதுக்கு ஒரு ரெண்டு மார்க்ஸ் நேரடியாக பாருங்க உயர்வு புள்ளியில எக்ஸகம் வைகை ஒரு செய்யணும் ரெண்டு புள்ளி இந்த சமன்பாட்டு இந்த வடிவத்தில் எழுதுறதுக்கு ரெண்டு புள்ளி வழங்கப்படும் இந்த வீச்சு எழுதுறது கடைசி அல்ல மொத்தம் எழுதுறதுக்கு பத்து புள்ளி கிடைக்கும் அப்ப இதுல அந்த இது அச்சு சரியா விட்டாலே உண்மையா மார்க்ஸ் போடுவோம் போடாமலாது சரி அதே போல நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம் பாருங்க இந்த ஒருங்கம்ம சமன்பாட்டை பாத்தீங்கன்னா ஒருங்கம சமன்பாடு முதலாவது அமைக்கிற ஒரு மார்க்ஸ் ரெண்டாவது அமைக்கிற ஒரு மார்க்ஸ் எக்ஸ காண்ற குரு மார்க்ஸ் வைய காண்ற குரு மார்க்ஸ் பாருங்க கடைசியா இந்த இத எழுதி போடுவானும் நீங்க ஆண் பிள்ளைகள் இந்த உடற்பகுதி என்று போட்டு எக்ஸ் என்னன்னு எழுதி போடணும் ஒய்என் எழுதி போடணும் அதுக்கு கூட ஒரு மார்க்ஸ் இருக்கு விளங்கிட்டானே ஆவே அடுத்தது பாப்பா அப்ப ஆறு அஞ்சு மார்க்ஸ் இறப்பு அதை விட நீங்க பிபால்ல பாத்தீங்கன்னு சொன்னா பாட்ல நாங்கள் பாக்குறோம் கவர் நீங்க பாட்ல பாக்கேக்க இதுல ரெண்டு இருக்கு இந்த சமன்பாடை காரணிப்படுத்தி போமாசி பாருங்க ஒரு மார்க்ஸ் எதுல எழுதுறோம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் கடைசி ஒரு மார்க்ஸ் வருது மூன்று மார்க்ஸ் பத்து மார்க்ஸ் கிடைக்குது இந்த இருவடி சமன்பாட்டுக்கும் பாருங்க கனவளவு அடியின்ற பரப்பு காண்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சு பிரிச்சு அந்தந்த வரி இருக்கணும் இந்த வர்க்கபூத்தியாக்கள் பயன்படுத்தலாம் அது நீங்கள் பயன்படுத்தலாம் இங்கே செய்திருக்கு சூத்திரத்தை பயன்படுத்தலாம் பக்கத்தை செய்திருக்கு நீங்க சூத்திரத்தை பயன்படுத்தினாலும் மார்க்ஸ் இப்ப இதுல சில திருத்தங்கள் பிறகு நாங்கள் பாக்கிங்கள டிஸ்கஷன்ல போடுவீங்க சமன் பாருங்கள் இந்த கனவளவு காண்ட பரப்பளவு கொண்டு இது கொண்டு ரெண்டையும் சமப்படுத்துறது கொண்டு இந்த இருபடி சமன்பாட்டை பெறுகிறதுக்கு இவ்வளவு வந்துட்டு நாலு மார்க்ஸ் வந்துட்டு இனி நாலு இஞ்சால கொண்டு வந்து காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் வர்க்க புத்தி எழுதுற மார்க்ஸ் பிளஸ் அழுக்கு மார்க்ஸ் மைனஸ் அலக்கு மார்க்ஸ் இது மட்டம் தட்டுல இருந்தா தட்டுறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதே போல இந்த பகுதியில பாருங்க திருகோண ஒவ்வொரு புள்ளி குடிக்கிற தொண்ணூறுபாய் குடிச்சா ஒரு மார்க்ஸ் நூற்றி இருபத்த இல்ல நூறு மீட்டர் குடிக்கிற ஒரு மார்க்ஸ் கொஸ்டீட்டா பாவிக்கல ஒரு மார்க்ஸ் பெருக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் விடைக்கு ஒரு மார்க்ஸ் மட்டும் தட்டலுக்கு ஒரு மார்க்ஸ் அடுத்தது டிஇ என்ற புள்ளியை குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அப்படி நீங்க டி ஒரு நான் பேசும்போது டிஏ மட்டும் குறிச்சா மார்க்ஸ் தான் வேணும் அவ்வளோ போட்டு வரும் பத்து மார்க்ஸ் அதே போல இந்த இடைகானல பாருங்க எக்ஸ் நிரில பூரண நடுப்புறமான நிலலை பூரணப்படுத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும் எஃப் ஒரு புள்ளையே தவிர்க்க ஒரு புள்ளை விட்டா பரவாயில்ல மற்றபடி எல்லாம் சரியா இருந்தா ரெண்டு புள்ளி வரும் கான்ற ஒரு புள்ளி வழங்கப்படும் ரைட் இதுல இந்த இடை காண்றதுக்கு இந்த சுத்தி காண்றதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் அதுல பிரியோகம் அங்க பிழைச்சேன்னா இந்த பிழைச்சிடும் அப்ப இதுகளுக்கு ஒவ்வொரு புள்ளி பெருக்கி காட்டுறதுக்கு ஒரு புள்ளி விடைக்கு அழகோடையா ஒரு புள்ளி இதுல இவ்வளவுத்துக்கு ஒரு புள்ளி இந்த சமநிலை எழுதி சந்தர்ப்பத்தை எழுதுறதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் அதே போல பகுதி மீய பாத்தீங்கன்னா கூட்டல் வீர்த்தி பெருக்கல் வீத்தி இந்த பொது வித்தியாசம் காண்றதுக்கு ஒரு புள்ளி கேட்டபடியா கொடுக்கிறோம் டிஎன்சமன் சேன் டிஏ எழுதுறதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் இதுல விட காண்றதுக்கு ஒரு புள்ளி அதே போல இதுக்கு மூன்று புள்ளி வழங்கப்படுது இதுல வழங்கப்படுது புள்ளி மார்க்ச பார்த்தா வரி எழுதணும் என்றதான் சொல்றேன் இந்த அமைப்புகளுக்கு வருவோம் அமைப்புகளை நீங்க பாத்தீங்கன்னா அமைப்புல கோடு ஏசி என்றது ஆறு சென்டிமீட்டர் வரைஞ்சா ஒரு மாக்ஸரம் சிஏபி அறுபது பாக் என்றதை குறிச்சா ஒரு மாக்ஸரம் கோணை ரூ வரைஞ்சா ரெண்டு புள்ளி மையத்தை பெறுவதற்கு ஒரு புள்ளி வட்டம் வரைவதற்கு ஒரு புள்ளி பெறுவதற்கு ஒரு புள்ளி இப்படியே வந்துடும் இவ்வளவு டீல தொழிலி அமைக்க ஒரு புள்ளி வரும் அடுத்த வட்ட நாட்பகல் அதுக்கு ரெண்டு புள்ளி வரும் அப்ப இதுல பத்து மார்க்ஸ் வருது அதே போல நிறுவன வேண்டாம் இந்த காரணங்களோட இருக்கணும் ஒருங்கி செவுக்கு பாருங்க மூன்று மார்க்ஸ் வருது முதலாவது ரெண்டாவது அடுத்தது தரவு கோணம் கோணம் பக்கம் என்ற மூன்று புள்ளி வழங்கப்படும் படத்தில் தரவுகளை குறைக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் இருக்கு இப்போ கணக்கில படம் தந்திருப்பினா நீங்கள் மேலதிகமாக வரைஞ்சி குறைக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி வழங்கப்படும் ஆகவே இதுல கவனமா இருக்கணும் அதை விட இதுல பார்த்தீங்கன்னா இந்த சேவை இதில் காட்டுறதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் மூன்று புள்ளி காரணங்களோடு இருக்கணும் அதே போல வட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோணம் கணிக்கிறது ஒரு புள்ளி இதுல வட்ட நாட்பக்கண்டு கோணம் மீன் எப்படின்ற காட்டுறதுக்கு ரெண்டு புள்ளி இப்படியே பிரிட்ஜு வழங்கின அதே போல கடைசியா தொடங்கி பாத்தீங்கன்னா வெண்ணுருவில இந்த நாலு பத்தொன்பது குறிக்கிற ரெண்டு புள்ளி இந்த வகையில மார்க்ச்கள் வழங்கப்படும் ஆகவே இதுல கவனமா கவனிச்சு கொள்ளுவோம் இந்த மடக்கையை பொறுத்த மாட்டில இதுல கனவளவுக்கு நாலு புள்ளி வரை மடக்கைக்கு கட்டாயம் இந்த வரி எழுதப்படும் இதுக்கு ஒரு புள்ளி பிரிட்ஜ் போட்டு ஒன்னு மூன்று ரெண்டு போட்டு மடக்க ரெண்டுக்கும் பாக்குறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் இது சரியான நூற்றி எண்பதுக்கு மடக்க பாக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் பைக்கு பார்க்கறதுக்கு ஒரு மார்க்ஸ் பிறகு கழிஞ்சு மூன்றாவது பிரிச்சு வந்தா ஒரு மார்க்ஸ் பிறகு அண்டிலோக் பார்க்கறதுக்கு ஒரு மார்க்ஸ் மட்டந்தலுக்கு ஒரு மார்க்ஸ் அப்ப மடக்கைக்கு எத்தனை மார்க்ஸ் வருது ஆறு மார்க்ஸ் அவை நீங்கள் கனவளவுக்கு நாலு மார்க்ஸ் மடக்கைக்கு ஆறு மார்க்ஸ் அந்த மடக்கையை சரியாக ஃபுல்லா கொண்டு போயிருக்க உங்களுக்கு ஆறு மார்க்ஸ் பெறக்கூடியதாக இருக்கு ஏதோ ஒரு கேள்வி நீங்களும் பிழைச்சிட்டு இருந்தா நீங்க கனவுளவு எடுக்க இல்லையா போனாலும் இந்த மடக்கையை செய்து விட இருந்தோம் அப்ப இதுல ஆறு மார்க்ஸ் கூட பெறக்கூடியதாக இருக்கு இதுதான் உங்களோட பேப்பராக இருக்க போகுது ஆகவே இந்த பேப்பருக்குரிய இதை பார்த்தமே தான் சரி இப்ப நாங்கள் இதுல பாப்போம் அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல நாங்கள் வரப்போறோம் இந்த பகுதி ரெண்டு மீட்டர்ல இதுல பாக்க போறோம் முதலாவது வினா சதவீதம் வரப்போகுது சதவீதத்துல நாங்கள் சொன்னா உங்களுக்கு சதவீதத்தை முழுமையா அவருக்கா ரிவைஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி பெறப்படலாம் எச் ஒன்னுல பி பகுதியில உங்களுக்கு இருக்க போற அந்த நாலாவது மூன்றாவது கல்வியாக இந்த சதவீத கல்வி வரும் மெஸ் டூவில முதலாவது கல்வியா வரப்போகுது அதை விட பாட் பண்ணில ஒரு ரெண்டு கல்வி வரும் அப்ப இதுல சதவீதத்துல பாத்தீங்கன்னா நீங்க எளிய வட்டி என்று வந்துட்டால் நீங்க உடனே பாவிக்க வேண்டியது ஐசமன் பி ஆர்டிங்கள் நூறுன்றத கட்டாயம் பாவிகோம் அப்ப ஐசமன் பி ஆர்டிங்கள் நூறில நீங்க எளிய வட்டி என்றாலே உடனே தெரிய வேண்டியது ஐசமன் பிஆர்டிங்கள் நூறு அப்ப ஐசமன் பி ஆர்டிங்கள் நூறில ஐ என்ன அதாவது நான் உங்களை சொல்றது ஐசமன் பி ஆர் டி பாவியோ ஆவே பி என்று ஐ என்றது வட்டி பி என்றது வப்பு செய்த பணம் அல்ல கடன் பணம் வட்டி வீதம் காலம் கிள நூறு இந்த ஆறுக்கும் டீக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு இருக்கு என்னென்னா ஆர் மாத வட்டி வீதமா இருந்தா டீ மாதத்திலே இருக்கணும் ஆர் வருட வட்டி வீதமாக இருந்தா கட்டாயம் டி வருடத்திலே இருக்கணும் மாதத்தை அல்லது வருடத்துக்கு மாத்தியும் மாத்தி போட்டு போடுங்கோ இதுல என்னத்தை காணணும் என்றாலும் எளிய வட்டி என்று வந்துட்டா ஐசமன் இப்ப காலத்தை காணணும் என்றால் மிச்சத்தை பிரதியீடு கணக்கு ஆகவே காணக்கூடியதாக இருக்கும் ஐசமன் பி ஆர்டிங்கள் நூறு என்ற ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி எளிய வட்டி என்றா தொடர்ச்சியா நாங்க பாக்க பாருங்க எளிய வட்டிக்குரியதை பார்த்துமேடா வட்டி சமன் ஆரம்ப முதல் தர வட்டி வீதம் தர கீழ் நூறு தர காலம் என்று வரப்போகுது அதான் நான் சொட்டா சொன்னால் ஐசமன் பிஆர்டி எங்கள் நூறு எளியவட்டி கணிக்கப்படும் போது ரெண்டு பின்வரும் முடியங்கள் கருத்தில் கொள்வன ஒன்று வருட வட்டி வீதத்தில எளிய வட்டி தந்தால் காலம் வருடத்தில் அமைய வேண்டும் மாத வட்டி வீதத்தில் இருந்தால் காலம் மாதத்திலே இருக்க வேண்டும் அவ்வாறே மாத வட்டி வீதம் தரப்படும் போது காலம் மாதத்திலே இருக்க வேண்டும் அடுத்தது பார்ப்போம் கூட்டு வட்டி கூட்டுவட்டி என்றால் நீங்கள் வட்டி எப்படி கணிக்கிறது நாங்க படிச்சிருக்கிறோம் வருடத்துக்கு ஒருக்கா கணிக்கிறது பார்த்து நாங்கள் சில சந்தர்ப்பங்கள்ல மாதத்துக்கு ஒருக்கா கணிக்க வேண்டியும் இருக்கு சிலது தவணைகள் ஆறு மாதத்துக்கு கணிக்க வேண்டி இருக்கும் அப்ப தொடக்க பணத்துக்கு மாத்திரம் அல்லாது மாதந்தோறும் அல்லது ஆண்டுதோறும் தோறும் புறப்படும் வட்டிக்கு வட்டி கணிக்கும் முறையை நாங்கள் கூட்டு வட்டி சொல்லுவோம் சில போல சொல்லுவீங்க நம்ம என்ன நாலு மாதத்துக்கு ஒருக்காக வட்டி காணிக்கப்பட்ட முதலோட சேர்த்து வேண்டாம் நாலு மாதத்துக்குரிய வட்டியை கூட்டி கணிக்கணும் அப்ப இப்ப இங்க வட்டி பாருங்க ஒவ்வொரு மாத இறுதியிலும் அல்லது ஒவ்வொரு வருட இறுதியிலும் அல்லது ஒவ்வொரு தவணை இறுதியிலும் வட்டி அணிக்கணும் அவ கூட்டு வட்டி அணித்தல் முதலாவது ஆக்கணும் முதலாம் வருட பணம் என்றது ஆரம்ப பணம் என்றது வைப்பு செய்த பணம் அல்லது கடன் பணம் இரண்டாம் வருட ஆரம்ப பணம் என்று சொன்னா என்னென்று சொன்னா முதலாம் வருட ஆரம்ப பணத்தோட முதலாம் வருட முடிவில் வட்டியை கூட்டம் மூன்றாம் வருட ஆரம்ப பணம் என்று சொன்னா மூன்றாம் வருட இரண்டாம் வருட முடிவில் இருக்கிற பணமும் இரண்டாம் வருடத்துக்குரிய வட்டி கூட்டம் மூன்றாம் வருட ஆரம்ப பணம் மூன்றாம் வருட முடிவில வட்டி கேட்டா மூன்றாம் வருட ஆரம்ப பணம் மூன்றாம் வருட முடிவில வட்டி அப்போ உங்களுக்கு மேக்சிமம் மூன்று வருடத்துக்கு தான் பரப்பு அப்போ இதை நாங்கள் இப்படி செய்யறதை விட இன்னொரு வகையில செய்யலாம் எப்படி என்று சொன்னா ஒரு ஆள் எக்ஸ் ரூபாவை வெப்ப செய்திருக்கிறார் அப்ப கவனிங்களோ எக்ஸ் ரூபாவை வெப்ப செய்திருக்கிறார் என்ன ஆறு வட்டி வீதப்படி என்று வைப்போம் அல்ல நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம் இதுல ஒரு நூறாயிரம் ரூபா வெப்ப செய்திருக்கிறார் வருட வட்டி கூட்டு வட்டி வீதம் பத்து வீதம் வந்திருக்கு அப்போ முதலாம் வருட முடிவில் என்னென்று காணுவம்ட்டா நூறாயிரம் தர உடனே போடலாம் நூற்றி பத்து நூறு இது வருட முடிவிலே அவற்றை கணக்கிலே இருக்க மொத்த பணம் ஏன் பத்து வீதம் நூறு வீதம் வைப்பு செய்த பணம் பத்து வீத வட்டியும் சேர்ந்து அப்ப முதலாம் முடிவில் இருக்கிற பணம் என்றதும் இரண்டாம் வருட பணம் ஆரம்ப பணம் என்றதும் ஒன்றுதான் இனி ரெண்டாம் வருட முடிவில பணம் கேட்டா இன்னொரு நூற்றி பத்து நூறு ரூபா போட்டு இது இரண்டாம் வருட முடிவில் அவற்றை காசை மூன்றாம் வருட முடிவில பணம் கேட்டா இன்னொரு நூற்றி பத்து எங்கள் நூறுவா போட்டு அப்போ ஒரே வழியிலேயே நாங்கள் மொத்த தொகை மூன்று பேருட முடிவில் இருக்கிற மொத்த தொகையை கண்டுலாம் மொத்த வட்டி காண என்ன மூன்று பேருட முடிவில் இருக்கிற மொத்த பணத்தில இருந்து மொத்த கடனை கழிச்சு விட்டுருக்கோம் அப்ப நேரடியாக நான் வட்டியை காணக்கூடியதாக இருக்கு ஆகவே இதை வடிவா தெளிவாக விளங்கி வச்சு கொடுப்போம் ரைட் அடுத்ததுக்கு நாங்கள் வர புறங்க அப்ப இதுல நாங்கள் பார்ப்போம் கடன் பணம் ரைட் குறைந்து செல்லும் மீதி முறையில வட்டி அணிந்தோம் இந்த மீதையும் ஒரு கடிவா விஜிவாக பார்த்துக்கொள்ளுமோ தேவை என்ன சொன்னா நீங்க எடுத்து வச்சீங்கன்னா நீங்க பிறகு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்ப இதுல பார்ப்போம் கவர் இந்த குறைந்து செல்லும் மீதி முறையில வட்டி என்று சொன்னா ரெண்டு வகையான கணக்கு வரும் ஒன்று தவணை கட்டணத்தை காண சொல்லி வரும் அல்லது வருட வட்டி வீரத்தை காண சொல்லி வரும் அப்ப வழ தவணை கட்டணத்தை காண்றதுக்கு என்னென்ன செய்யணும்ன்றதை முதல்ல பார்ப்போம் கடன் பணம் என்னன்று காண்றது ஒரு பொருளின்ற பெருமதியில இருந்து ஆரம்ப கட்டணத்தை கழிவுண்டும் நேரடியாக முழுவதும் கடனாக வங்கியிலிருந்து லோனாக எடுத்திருந்தால் ஆரம்ப கட்டணம் இல்லை அவ்வளவுமே கடன் பணமாக இருக்கு ஒரு தவணை கடன் பணம் என்னென்று காண்றேன்னா மொத்த கடனை தவணைகளின் எண்ணிக்கையால பிரிச்சு விடுவோம் ஒரு தவணை கடன் பணம் இது என்ன குறைந்து செல்லும் மீதி முறையில தவணை கட்டணத்தை வட்டி வட்டியாணித்தல்ல தவணை கட்டணம் காண் இப்ப மூன்றாவது நாங்கள் காணும் ஒரு தவணை கடன் பணத்துக்குரிய ஒரு மாத வட்டி கேட்டால் எப்படி காண்றது ஒரு தவணை கடன் பணம் சாக தர வருட வட்டியின் கீழ் நூறு ஒரு மாத வட்டி தான் தர மாத வட்டி வீதம் தந்தா அப்படியே வருட வட்டி வீதம் தந்திருந்தால் தர ஒன்று கீழ் பன்னெண்டு பன்னெண்டால பிரிக்கலாம் ஏன் வருட வட்டி வீதத்தை மாத வட்டி வீதத்தில் மாத்தலாம் அப்ப முதலாவது கடன் பணம் காணணும் இரண்டாவது ஒரு தவணை கடன் பணம் காணோனும் மூன்றாவது ஒரு தவணை கடன் பணத்துக்குரிய ஒரு மாத வட்டியை காணும் அடுத்தது உங்களுக்கு தெரியும் மாத இளகளின் எண்ணிக்கை காணும் மாத இளகளின் எண்ணிக்கைக்கு என்ன சூத்திரம் என் முக்கோண எண்ணுக்குரிய சூத்திரம் அதாவது என்ன என்ற தவணைகளின் எண்ணிக்கை இப்ப மொத்த வட்டி காணும் மொத்த வட்டி எப்படி காண்றது ஒரு தவணை கடன் பணத்துக்குரிய ஒரு மாத வட்டியை மாதளின் எண்ணிக்கையில பெருக்கி விட்டா மொத்த வட்டி வேலை ஒரு தவணை கடன் பணத்துக்கான ஒரு மாத வட்டியை மாத இலகுலின் எண்ணிக்கையாக பெருக்கி விட்டா எங்களுக்கு மொத்த வட்டி வேலை இப்ப தவணை கட்டணம் காணும் தவணை கட்டணம் காண இலகுபானம் எத ஒரு தவணை கடன் பணம் சாக மொத்த வட்டியின் கீழ் தவணைகளின் எண்ணிக்கை மொத்த வட்டியின் கீழ் தவணைகளின் எண்ணிக்கை இதுதான் ஒரு தவணை கட்டணமாக இருக்கு அப்ப ஒரு தவணை கட்டணத்தை காணு கேட்டா நீங்க என்ன செய்யணும் இவ்வளவும் செய்து விட்டீங்கடா சரி ரைட் அப்ப இவ்வளவு அப்ப உதாரணமா நேரடியா கல்யாணம் ரெண்டாயிரத்தி பதினாறு வந்திருக்கு பதினேழு வந்திருக்கு பதினெட்டு பத்தொன்பது வரை இல்லை இந்த முறை பெரும்பாலும் இப்படி ஒரு வினா வரும் அப்ப தவணை கட்டத்தை காணா நீங்க இவ்வளவுத்தையும் செய்து விட்டீங்கன்னா சரி இப்ப நாங்கள் இரண்டாவது இதுல ரெண்டாவது டைம் கணக்க பார்க்க போறோம் வருட வட்டி வீதத்தை எப்படி காணும் அப்ப வருட வட்டி இதுல சிலதான் வர வரப்போகுது கடன் பணம் காண வேண்டும் பொருளின்ற பெருமதியில இருந்து ஆரம்ப கட்டணம் தான் கழிவு ஒரு தவணை கடன் பணம் கேட்டா மொத்த கடனை தவணைகளின் பிரிச்சு விடுக்கும் இது ஒரு தவணை கடன் பணம் இப்ப உங்களுக்கு வருட வட்டி வீதம் என்றால் தவணை கட்டணம் தருவினா அப்ப செலுத்த வேண்டிய மொத்த பணத்தை காணுவோம் ஒரு தவணை கட்டணத்தை தவணைகளின் எண்ணிக்கையால பிரிக்கி விட்டா செலுத்த வேண்டிய மொத்த பணம் வந்து இப்ப நான் மொத்த வட்டியை காணப்படும் மொத்த வட்டி எப்படி காண்றது செலுத்த வேண்டிய மொத்த பணத்திலிருந்து மொத்த கடனை கழிச்சு விட்டா என்னமா இருக்க போது மொத்த வட்டியாக இருக்கு அப்ப செலுத்த வேண்டிய மொத்த பணத்தில இருந்து மொத்த வட்டியா கழிச்சு விடுங்க மொத்த கடனை கழிச்சு விடுங்க மொத்த வட்டி வேற இப்ப நாங்க அடுத்தது என்ன காணும் மாத என்ன எண்ணிக்கைகள் ரெண்டு அதாவது தவணைகளின் எண்ணிக்கை இப்ப நாங்கள் காண வேண்டியது அடுத்த பகுதி ஒரு மாத அலகிற்கான வட்டியை காணவோம் ஒரு மாத அழகிற்கான வட்டி எப்படி காணது மொத்த வட்டிய தவணைகளின் எண்ணிக்கால பிரிச்சு விட்டியா சாரி மாதங்களின் எண்ணிக்கால பிரிச்சு விட்டா ஒரு மாத அழகிற்கான வட்டி வரும் அப்ப ஒரு மாதத்துக்கான வட்டி எப்படி காணது மொத்த வட்டிய மாதங்களின் எண்ணிக்கால பிரிய இந்த ஊடரை ஞாபகம் வச்சுங்க இப்ப வேட வட்டி வீதம் காணப்போம் அப்ப வேட வட்டி வீதத்துக்கு ஒரு இலகுவான சூத்திரம் ஒரு மாத அழகிற்கான வட்டியின் கீழ் ஒரு மாத கடன் பணம் தர நூறு இது மாத வட்டி வீதம் வருட வட்டி வீதத்துக்கு மாத்த காண்றது ஒரு மாத அழகுக்கான வட்டியின் ஒரு மாத கடன் தர நூறு தர பன்னெண்டு இந்த ஓடர்ல ஃபுல்லா செய்து வீதத்தை ஈஸியா காணலாம் இந்த மிதட்டுகளை இப்ப நீங்க உண்மையில இப்ப இன்னைக்கு இருபத்தி இன்னும் ஏழு நாள் இல்லை ஆறு நாள் தான் இருக்கின்றீங்க இப்படியான பகுதிகளை தான் மெச்சில நீங்க தொகுத்து கொண்டிருக்கோம் போகணும் எல்லாம் கணக்கு செய்யல இது எல்லாம் இல்லாம ஞாபகப்படுத்தி 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 சொல்றது ஞாபகம் வச்சுக்கணும் இது வரணும் வந்தா புல்லா மார்க்ஸ் எடுத்துக்கணும் ரைட் அடுத்தது நாங்கள் வருவோம் கவனிங்க பங்கு பங்குன்றதையும் ஒரு கம்பெனியால பாத்துட்டு போவோம் ஒரு கம்பெனின் தொடக்க மூலத்தை ஒரு உலகாக கொண்டு அதை சமனாக பிரிக்கும் போது பங்குன்னு சொல்லுவாங்க கம்பெனின் மூலதனம் இந்த போமிலாவுகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் கம்பெனின் மூலதனம்ன்றது என்னென்று காணப்போறோம் பங்குகளின் எண்ணிக்கைய பங்கொண்டின் சந்த விலையால பெருக்க கம்பெனிய மூலதனம் வரும் உங்களுக்கு மனசிலே போதெரியும் மூன்று சரியா கணியம் இருந்தா ஏதாவது ரெண்டு தரப்படும் போது மூன்றாவது நாங்கள் சமன்பாட்டு விதிமுறைகளை பாவிச்சு காணலாம் சில சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு கம்பெனியின் மூலதனமும் பங்குகளின் எண்ணிக்கையும் தந்து பங்கொன்றின் சந்த விலையை கேட்கலாம் அல்லது பங்கு கம்பெனியின் மூலதனமும் பங்கொண்டின் சந்த விலையும் தந்துட்டு பங்களிண்ட எண்ணிக்கையை காண சொல்லி கேட்கலாம் அவை இந்த ஃபோமிலாவை ஞாபகம் மூலதனம் மூலதனம்ன்றது கம்பெனி பொதுமக்களுக்கு வழங்கிய பங்களின் எண்ணிக்கை பங்கொண்டின் சந்தை விலையால பிரிக்கி விட்டா சரி இதுதான் கம்பெனியின் மூலதனமாக இருக்கு அப்ப இதை வச்சா பங்களின் எண்ணிக்கை கேட்டா கம்பெனியின் மூலதனத்தை பங்கொண்டின் சந்தை விலையால பிரிச்சு விட்டா பங்களின் எண்ணிக்கை பங்களின் எண்ணிக்கை கம்பெனியின் மூலதன்கள் பங்கொன்றின் சந்தை அடுத்தது நாங்கள் பார்க்க போறோம் ரெண்டாவது பாப்பம் பங்கு லாபம் பங்கு லாபம்ன்றது ஒரு பங்குக்குரிய பங்கு லாபத்தால காட்டப்படும் அப்ப பாருங்க பட்டியப்படுத்தப்பட்ட கம்பெனிகள் தமது தொடக்க பங்குளை வழங்கும் போது கம்பெனியின் லாபத்தில் பங்குதாரர்களுக்கு வருமான தொகையின் அளவு பங்கு லாபம் பங்கு லாபம் முப்பதும் ஒரு பங்குக்கு செலுத்தப்படும் தொகை மூலம் பங்கு லாபம் காட்டப்படும் ஒரு லங்கு பங்குக்கு அஞ்சு ரூபாண்டா என்னடி ஆயிரம் பங்கு இருக்குண்டா பங்களின் எண்ணிக்கை லாபத்தால பிரிக்கி விட்டார் மொத்த பங்குலாபம் வரும் அப்ப பங்களின் எண்ணி பருமா பங்கு லாபம் சமன் பங்குகளின் எண்ணிக்கை தர பங்கொன்றுக்கான பங்கு லாபமாக இருக்கு அப்ப இந்த வகையிலையும் நாங்கள் பங்களின் எண்ணிக்கை காணலாம் அதாவது பங்கு லாபத்தை பங்கொன்றுக்கான பங்குலாபத்தால் பிரிச்சு விட்டாலும் பங்களின் எண்ணிக்கை காணலாம் பங்களின் எண்ணிக்கை காணக்கூடிய ரெண்டு ஆசுத்தில அப்ப பங்கு லாபம் ஒரு பங்குக்குத்தான் காட்டப்படும் அப்ப ஒரு பங்குக்கு செலுத்தப்படும் தொகை மூலம் பங்கு லாபம் காட்டப்படும் அடுத்தது உங்களுக்கு தெரியும் கம்பெனியின் உரிமை உரிமை என்றால் முதலீடு தொகைக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை உரிமை என்று கேட்டால் ஒருவர் வச்சிருக்கிற பங்குகளின் எண்ணிக்கை என்று கம்பெனி பொதுமக்களுக்கு வழங்கிய பங்களின் எண்ணிக்கை இது உரிமை பின்னம் என்று சொல்லுவான் பின்னத்துல கேட்டா இவ்வளவு தொகை நீ சதவீதம் என்று நூறு ஆளு பிறக்கி விடுவோம் அப்போ ஒருவர் நான் இப்ப அஞ்சூறு பங்கு அதுல அதுலதான் உரிமை இருக்கு முதலிட்ட தொகை இல்லை முதலிட்ட தொகையை என் சந்தவில படைக்கு நான் கூட முதலிடுவோம் ஆனா அதிலே இல்ல தங்கி இருக்கிறது பங்குகள் அப்ப ஒருவர் வைத்திருக்கும் பங்களின் என்று கம்பெனி பொதுமக்களுக்கு வழங்கிய பங்களின் எண்ணிக்கை ரைட் இப்போ நீங்கள் மூலதன மூலதன லாபம் லாபம் மற்ற நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஆள் சொன்னால் கேட்டிருக்கேன் விளக்கத்தை கொடுக்கற மாதிரி சார் இந்த முறை குறைந்து செல்ல மீதி தவணையில் கட்டணம் வருமா இல்ல பங்கு சந்தபெருமான்ட்டு அப்ப நீங்க அப்படி ஒன்று இந்த முறை சொல்றேன் இந்த முறை என்னன்னு சொன்னா உங்களுக்கு கணக்கிலாசம் நடக்காதபடியா கனக பகுதிகள் நடக்காதபடியா இந்த முறை நான் சோட போன முறை மாதிரியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாதிரியே போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்ப நாங்கள் இதை சொல்லி போகாதீங்க போட்டீங்கன்னா நீங்கள் என்ன யாரும் சொல்லி அப்படி போகாதீங்க ஒரு அளவு அவையும் ஓரளவு கெசிங்களா இப்போ நான் போன முறை என்ன சொல்லிவிட்டு இந்த முறை நாங்கள் கூற முடியாது அப்ப என்னென்னா இப்போ நான் சொல்லிட்டு போனா நீங்க அதே செயல்படுத்தல போவா அங்கே பேப்பர் மாதிரி இருந்தால் உங்களை ப நீங்கள் கனக ஒழுங்குதானே ஆகவே இந்த முறை நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போவோம் கூடுதலா குறைந்து மீதி முறையெல்லாம் வரும் என்றது மற்றவர்களையும் கொண்டு போகும் ஏனென்றா இந்த முறை நாங்கள் சோகன்னு சொல்லாம இருக்கும் என்னென்னு சொன்னா பேப்பர் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும் கொஞ்சம் லேசான பகுதிகளாக இருக்குதான் இந்த கணிப்பு ஆனா நான் இதுதான் வரும் என்று ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல மாட்டேன் சொன்னா இப்ப உங்களுக்கு இந்த முறை சில பேர் டூ தௌசண்ட் நைன்டீன் மாதிரியோ எயிட்டி மாதிரியே அதே சேரல போட்டு விட்டீங்கன்னா பிறகு அப்ப நாங்கள் வராதுன்னு நேற்று கொண்டு போகிடாது ஆகவே நீங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க பார்த்துட்டு போயிட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை போ நீங்க இப்ப சில டீச்சர் விடுங்க இதுதான் வேற போகும்னா அங்க வராது வராட்டா பேப்பர் செய்யாம வர வேண்டியது அது ரைட் அப்படி எல்லாம் போகாதீங்க அப்ப மூலதன லாபம் என்று சொன்னா என்னண்டா மூலதன லாபம் என்றா விற்ற விலை கூடவாகவும் கொள்வில குறைவாகவும் இருந்தா மூலதன லாபம் அப்ப மூலதன லாபம் என்னும் போது அதாவது பங்களிண்ட விற்பனை விலை கூடவாகவும் கொள்வில குறைவாகவும் இருந்தால் மூலதன லாபம் அப்போ மூல லாபத்தை எப்படி காணலாம் பங்களிண்ட விலையில இருந்து பங்களிண்ட கொள்விலையே கழையும் அல்லது இன்னொரு மெதர்ட்டி இருக்கு ஒரு பங்குக்குரிய மூல லாபத்தை பங்களிண்ட எண்ணிக்கையால் பெருக்கி விட்டால்தான் சரி அது ஈஸி ஒரு பங்கு விலையில இருந்து ஒரு பங்குண்ட கொள்விலையே கழிச்சா ஒரு பங்குக்குரிய மூல லாபம் வரும் அதை பங்களிண்ட நிக்கால பெருக்கி விட்டா மூலதன லாபம் கிடைக்கும் அப்ப ஒரு விலையில இருந்து ஒரு பங்குண்ட கொள்விலையே கழியுமா தர பங்களில் நடிக்கும் அதே போல மூலதன நட்டம்ன்றது என்ன விட்டவிலை அதாவது கொள்விலை கூடவாகவும் விலை குறைவாகவும் இருந்தா மூலநட்டம் என்று நட்டம் என்றது பங்குகளின் கொள்விலையிலிருந்து பங்குகளின் விலையை கழிக்கும் அல்லது ஒரு பங்குக்குரிய மூல நட்டத்தை பங்களின் எண்ணிக்கையால பெருக்கி விடுவோம் சரிதானே இதுதான் வரப்போகுது ஆவே நீங்கள் பெரும்பாலும் குறைந்த சில முறை இப்ப நீங்கள் எல்லாத்தையும் போங்க எல்லா ஃபோர்லாவிலையும் பார்த்து வச்சிருக்கோம் இப்ப இன்னைக்கு இப்ப இன்னும் ஒரு ஏழு நாள் நான் சொல்றேன் பார்ட் டூ இல்ல பாட்டு பார்த்து கொண்டு போற நீங்க வடிவா கவனிச்சு கொண்டு போகும் ரெண்டு ரவ் வைட் சீட் பேப்பர் எடுத்து வச்சிருக்கோம் முக்கியமான பெயின்களை மார்க் பண்ணி கொண்டு போகும் சூத்திரங்களை பார்த்து கொண்டு போகும் கடைசியா நீங்கள் விட பிறகு திருப்பி இருக்கா இந்த இந்த சூத்திரங்களும் இருக்கா மெமரி பண்ணி கொண்டு போகும் அது பார்த்து கொண்டு போனீங்கட்டா சரி அங்க பேப்பர் ஈஸியா வர நீங்கள் செய்யக்கூடிய கணக்கு நாங்க ஒரு காலமும் இப்படி போறதுன்னு இல்ல முழுமையாக படிச்சுட்டு போறோம் சொய் சுட விட்டு படிக்கிறது எல்லாமே படிக்கிறோம் ஆகவே நீங்கள் ஈஸியா செய்யக்கூடியதா இருக்கும் நான் சொல்லக்கூடியது இது இது வருமென்று நான் கடைசியா சொல்றேன் ஆனா பெரும்பாலும் நீங்க எல்லாத்தையுமே முழுமையா பரவலாக படிச்சுட்டு ரைட் ரெண்டாவது வரப்போறது வரைப்பு வரவில உயர்வரவு அட்டவணை அட்டவணையைப்படுத்துவீங்க இது தொடர்பாக நாங்க கணக்குல வச்சு பார்ப்போம் மூன்றாவது பாத்தீங்கன்னா ஒரு உருந்தவ சமன்பாடு கேள்வி வசன கணக்கு கட்டாயம் பிறப்போது அது கூட சில வழி ஒரு அச்சரகணித பின்னங்கள் வரும் அல்லது எளிய சமன்பாடு ஒன்று வரலாம் அச்சரகணித பின்னங்கள் வந்து என்று சொன்னால் எப்படி என்று உங்களுக்கு தெரியும் அந்த கோவையாயிருக்கும் பகுதியண்டில் ஒரு சின்ன கோவை கோவை இல்லாம வர்றது பாட் வந்து முன்னாலாவது பாத்தீங்கன்னா இருபடி சமன்பாடு அமைக்கிறது இருபடி சமன்பாடு அமைக்கிறது ஒன்றில் பரப்பளவு தொடர்பாக வரும் அல்லது பைதகரசைதான் தொடர்பாக பெரும்பாலும் வரும் இந்த சரிவகம் இதுகளின் பரப்பளவுகளுக்கு சூத்திரங்களை ஒரு காப்படி பார்த்துக் கொண்டு போயிருக்கோம் வர்க்க பூத்தியாக்கள் அல்லது வேறு முறை என்ற சூத்திரங்களை பயன்படுத்துவோம் இந்த சூத்திரத்தை பயன்படுத்துறீங்க என்று சொன்னா நீங்க அந்த சூத்திரத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு வரணும் அங்க எங்கேயும் தரவிடாது ரெண்டே அப்படுத்துறீங்கடா அப்ப நீங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு எதுக்கு நாங்கள் சுத்தத்தை பயன்படுத்தணும் எதுக்கு நாங்க வர்க்க புத்தியாக்களை பயன்படுத்தணும் எக்ஸர்கத்தின் குணகம் இப்படி வந்துட்டா எக்ஸர்கை வந்துட்டா இதுக்கு நீங்க வர்க்க புத்தியாக்களே ஈஸி ஆனால் இதுல மூண்டு எக்ஸர்க்கம் வந்தா என்ன செய்யணும் எக்ஸர்கத்தின குணத்தால பிரிக்க வரைக்கும் பின்னம் வந்துடும் அப்படியே ஏதாவது சந்தர்ப்பம் வந்துட்டா பின்னத்துல வருதுன்னா உங்களுக்கு அதுக்கு பிளபடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள்ல நீங்க சூத்திரத்தை பயன்படுத்தலாம் பொருத்தமாக இருக்கு மாறி நீங்கள் எல்லாத்துக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க பயன்படுத்தலாம் எதுவும் பயன்படுத்தலாம் எந்த பிரச்சனையும் சுத்தத்தை பயன்படுத்தி அல்லது வேறு விதமாக வர்க்க புத்தியாக அல்லது இன்னொரு வாயில கேப்பினா வர்க்க புத்தியாக்களை பயன்படுத்தி அல்லது வேறு விதமாகும் கண்டு கேப்பினா ஆனா இந்த சூத்திரத்துல அவ்வளவு ஞாபகம் இருக்கணும் இல்லாட்டா எங்கேயும் பிளவுட்டீங்களோ முழுதும் ரைட் இப்போ நாங்க அடுத்த வருவோம் வினா அஞ்சு அப்படி இருக்குன்னு சொன்னா வினா அஞ்சு உங்களுக்கு தெரியும் இதுல பாத்தீங்கன்னா அப்ப சுத்தத்தை பயன்படுத்தி இருபடி சவன்பாடுகளை தீர்க்கிறதுக்கு இந்த சுத்தத்துக்கு ஞாபகப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா சரி கடைசி வரிய மட்டும் ஞாபகப்படுத்தி வச்சு எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இதே ஒரு கா ஞாபகப்படுத்தி விட்டீங்கன்னா சரி அப்ப எக்ஸமன் சய பி சகவோ சய வர்க்க மூலம் பி வர்க்கம் சய நாலேசியின் ரைட் இப்போ நாங்க அடுத்த கணக்கை பார்ப்போம் அடுத்த கணக்கு நாங்க பாக்குமே தான் அளவிடப்படம் படம் அளவிட படம் என்றது நான் சொல்ல ஓடர் மாறுபடம் கணக்கு வரும் அளவிட படத்திலே ஏ பார்ட் வரும் பி பார்ட் திருகோணக்கணிதம் பேரம் திருகோணக்கணிதம் வந்தால் நீங்கள் திருகோணா கணிதம் உள்ள மாதிரி கடினமா எல்லாம் வராது படத்தில குறிக்கோணும் சரியா ஏற்ற கோணம் இரக்க கோணங்கள் குறிக்க தெரியணும் கண்மட்டம் கிடமட்டம் கிடமட்டத்துக்கு மேலே குரோணம் தான் ஏற்ற கோணம் கீழே குரோகணம் இரக்கோணம் இங்கேயிலிருந்து நான் பிளைட்டில் உள்ள கொண்ட பாக்கிறேன் என்றா ஏற்ற கோணம் அறுபது அவர் அவருங்களை பார்க்கிற இரக்க கோணம் அறுபது பாகையாக இருக்கு மேலேண்டா ஒன்று விட்ட கோணங்களாக இருக்கு அடுத்தது திசகோல் திசகோல்டா வடக்கே வடக்கை இருந்தாலும் நீங்க வடக்கு தெரியாட்டா நீங்க வரையணும் வடக்கை இருந்தாலும் வரஞ்சுளிப்போக்கில இருக்கணும் மூன்று லக்கத்திலே எழுதப்படணும் கணக்குல வச்சு நாங்க பார்ப்போம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு இது வரப்போகுது ஒரு பக்கத்தை காண சொல்லி கட்டாயம் பெறும் ஒரு கோணத்தை காண சொல்லி வரும் இவ்வளவுதான் வர வரப்புற கணக்கு உண்மையிலேயே மிகவும் ஈஸியான கணக்கு அதை மிஸ் பண்ணி செய்திருக்கோம் நாங்க படிக்கமா இருந்தது ஆனால் பாஸ்வேர்ட்ல அப்படி வரீங்க ஆறு பாத்தீங்கன்னா புள்ளி வரவியல் பண்ணிருக்கு அப்ப இது இல்ல இட காணலா இப்ப சும்மா சொல்லி விடணும் இடைய காண்கண்டா இடுகொண்ட இடையை கொண்டு காண்றதோ கொண்ட இடையை பயன்படுத்தி அல்ல வேறு விதமாக இடையே சொல்லலாம் அல்ல இடைய காண்கண்டா நீங்க கொண்ட இடையை எடுக்கிறதோ இல்லையோ பிடிக்காண்டு பிடிக்கிறதா மீடு ரன் ரெண்டு இலக்கத்துல வந்தால் பெரிய இலக்கத்துல வந்திருக்கு அல்ல நடுப்பெருமானம் பதினஞ்சு வருஷம் அஞ்சு அப்படி பெரிய பெருமாணத்துல வந்தா மீடு ரன் எக்ஸால் இருக்க கடினமான சந்தர்ப்பத்துல நீங்க கட்டாயம் எடுகொண்ட இடையே இருக்கு மீட்ரனும் சின்ன நடுப்பிரமாணம் சின்னன்டா இடையே எடுக்கிறது இல்ல ஆனா அவை சொல்லி இருக்க எக்ஸாமில் ஆகார வகுப்பின் நடுப்பிரமாணத்தை இடையாக கொண்டு காண்கண்டா கட்டாயம் அதுமாரிதான் செய்வான் ஒன்றும் செய்யாமல் நீங்கள் இப்ப நீர் விரும்பிய ஒரு எடுக்கொண்ட எடுக்கொண்டவடியாக கொண்டா அல்லது வேறு விதமாக இடியே காண்கின்றா நீங்கள் மீட்ரனையும் பாருங்க நடுப்பிரமாணத்தையும் காணக்கோ ரெண்டும் பெருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்டா என்றா நீரடியாக இட காணும்

எஸ்என் செவன் இன்னிங்கள் ரெண்டு பயதியில் பார்ப்போம் கூட்டல் வீதியில நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னா முதலாவது சூத்திரம் பொது வித்தியாசம் என்னென்று காணது முதலாம் உறுப்ப அல்லாத உறுப்பில இருந்து அதுக்கு முன்னே உறுப்பை கழியுங்க இது கூட்டல் விருத்தி என்று காட்டுக என்று சில விட கேட்டால் நீங்கள் டிஏ காணுங்கோ இப்படி காட்டணும் பதினால இருந்து பைனொண்டை கழியுங்கோ மூன்று அடுத்த டிஏ காணுங்கோ பதினேழுல இருந்து பைனால களியுங்கோ அதுவும் மூன்று இதோட நிப்பாட்டில் அது அடுத்த டிஏ காணுங்கோ இருபதுல இருந்து பைனேளை களியுங்கோ அதுவும் மூன்று ஆகவே கூட்டல் வீர்த்தி ஆகும் பொது வித்தியாசம் சமனாக இருக்கிறபடியா கூட்டல் வீர்த்தி கட்டாயம் கெண்டை மட்டும் செய்து கொண்டு காட்டாதீங்க மாறல ஆகவே மூன்று உறுப்பு தந்தா மூன்றுக்கும் மூன்று கூட்டலுடைய கூட்ட பொது வித்தியாசத்தையும் காணுங்கோ மூன்று பொது வித்தியாசம் சமனாக இருக்கு ஆகவே கூட்டல் வீர்த்தி கூட்டல் வீத்தி தான் அப்ப பொது வித்தியாசம் எப்படி காண்றது முதலாம் உறுப்பு அல்லாத உறுப்பில இருந்து முன்னே உறுப்பை கழிக்க வர்றதுதான் பொது வித்தியாசமாக இருக்கு சரி இப்ப நாங்கள் இதுல பாப்போம் என்ன சூத்திரங்கள் இதுல இருக்குன்றத பாருங்க ஏண்டா சூத்திரம் இல்லாம நீங்கள் செய்ய என்ன டி தெளிவா போங்க ஒரு ஆள் பிளஸ் எழுத எல்லாம் டைம் ஆகி ஜீரோ மார்க்ஸ் தான் பரப்பு அப்ப ஏ என்றது முதலாம் முறுப்பு என் இதெல்லாம் எழுதியழு பார்த்துருக்கோம் எக்ஸாம் முதல் நாள் இதுல தான் பார்க்கணும் ஏ முதலாமப்பு டி பொது வித்தியாசம் என்ன உறுப்பு அடிக்காக இருக்கு கூட்டுத்தொகை ரெண்டு சூத்திரம் இருக்கு எஸ்என்சம எண்ணுங்கள் ரெண்டு ஏ பிளஸ் எல் என்றது எல் இறுதி உறுப்பு தெரிஞ்சா நீங்க எல்ல பயன்படுத்தலாம் இப்ப கேப்பினம் எப்படி கேப்பினம்டா கூட்டணித்துல முதலாவது கேப்பினம் பத்தாம் உருப்பை காண்க அடுத்தது கேப்பினம் முதல் பத்து ரூபாய்ன்ற கூட்டுத்தொகை காண்கட்டா அப்ப உங்களுக்கு பத்தாம் ரூபாய் தான் என்னவாயிருக்கு இறுதி உறுப்பா அப்ப முதலாவது கல்வி பத்தாம் உருப்பை காண்க ரெண்டாவது கல்வி முதல் பத்து ரூபாய் கூட்டுத்தொகையை காண்கண்டா நீங்க எஸ்என்சம எண்ணுங்கள் ரெண்டு ஏ பிளஸ் எல்ல பயன்படுத்தலாம் எல்லுக்கு பத்திர என்ன போடலாம் பத்தாம் ரூபாய் போட்டு விடலாம் அப்ப இங்கு ஏ முதலாம் உறுப்பு எஸ் என் உறுப்பாளின்ற கூட்டுத்தொகை எல் இறுதி உறுப்பு என் வந்து உறுப்பாளின்ற எண்ணிக்கை அடுத்த இன்னொரு சூத்திரம் இருக்கு சமன் என் ரெண்டு ரெண்டே நீ நான் அடிக்கடி இந்த கணக்கு விலைக்கு உடனே ஞாபகம் எனக்கு ஒரு ஆள் பிள்ளைவிட்ட பேப்பர் எனக்கு வந்தபடியா நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்றேன் இந்த ஒரு ஆள் இதுல பூடை இல்லை இந்த பெருக்க பூடை இல்லை அவர் இதக்காண்டு இத கழிச்சு பெருக்கி இரண்டையாள் பெருக்கு ரெண்டாள் பெருக்கு என்னால ஆள் பிரிச்சு ரெண்டாள் பிரிச்சு விட

என் உறுப்பல் என்ற கூட்டுத்தொகை எஸ் என் உறுப்பல் முதலாம் உறுப்பு டி பொது வித்தியாசம் இன்னொன்று இருக்கு டி என் சமன் எஸ் என் அதாவது என்னாம் உறுப்புன்ற அதாவது எஸ் பத்தாம் உறுப்பை காண வேண்டாம் முதல் பத்து உறுப்பொகையிலேருந்து முதல் ஒன்பது உறுப்பல் என்ற கூட்டுத்தொகையை கழிச்சு விட்டா பத்தாம் உறுப்பு கிடைக்கும் அப்ப இதுவும் ஞாபகம் இருக்கணும் கூட்டுத்தொகைக்குரிய பொது உறுப்பு தந்து கேட்டவர்கள் இதை செய்யணும் அடுத்த பாத்தீங்கன்னா பெருக்கல் விருத்திக்கு வருவான் பெருக்கல் விருத்தி என்றால் பொது விகிதம் சமனாக இருந்தால் அந்த விதத்தை பெருக்கல் வேட்டி பொது வித்தியாசம் இது பொது விகிதம் அப்ப இதுல பொது எப்படி காண்றது முதலாம் உறுப்பு அல்லாத உறுப்பில் இருந்தால் அதுக்கு முன்னே உறுப்பை வலி வகுக்கும் போது புறப்படுவது அப்ப முதலாம் உறுப்பு அல்லாத உறுப்பில் இருந்தால் அதுக்கு முன்னே உறுப்பை வகுக்கும் போது கிடைப்பது பொது விகிதம் பொது குறிப்பா முதலாம் உறுப்பு தவிர்ந்த யாதும் ஒரு உறுப்பின்கள் அதுக்கு முந்தைய உறுப்பு அப்ப உறுப்பு காண்றக்கூடிய சூத்திரம் தீயன் சமன் ஏஆர் என் சயோராம் அடுக்கு அடுக்கு எண்ணில இருந்து கணிக்கும் கூட்டுத்தொகை காண்றக்குரிய சுதா பற்றி என்ன டி என்னாம் உறுப்பு ஏ முதலாம் உறுப்பு ஆர் பொது விகிதம் என் உறுப்புகளின் கூட்டுத்தொகைக்குரிய சமன்பாட்டை பார்த்துமே என்றா அதாவது எஸ் என் சமன் உடனே தெரியும் உங்களுக்கு ஏ அதாவது கூட்டுத்தொகை எஸ் என் சமன் ஏ ஆரின் எண்ணாமடுக்கு சயோன் என்கள் ஆர் சயோன் இது பொதுவாக இல்லாதுக்கும் பயன்படுத்தலாம் ஆனா உண்டை விட சிறிசண்டு நீங்க மாறி பயன்படுத்தணும் என்றாலும் பயன்படுத்தலாம் ஒன்று சய ஆறின் எண்ணாமடக்கூட ஒன்று சயா அப்படி நீங்க முதலாவதையே உண்டை விட பயன்படுத்தலாம் விடை எல்லாம் சரியா வருது நீங்க கவனிச்சீங்கன்னா சரி அப்ப நீங்க இதுல கவனிக்க வேண்டியது என்ன ஆறின் எண்ணாமடுக்குன்ற பெருமாதத்திலே இருந்தா ஒன்றை கழிக்கும் ஆறின் எண்ணாமடக்கு சய உண்டு அப்புறம் மாறி இப்படி போட்டுருவாங்க எஸ் என் சவனே ஆறின் என் சய ஒன்று போட்டுருவாங்க அது உறுப்பு காண்றதுதான்

ஏ வந்து கனவளவும் மடக்கையும் இந்த மாதிரி விட்டு கனவளவும் மடக்கையும் அப்ப பெரும்பாலும் நாலு மார்க்ஸ் இருக்கும் மடக்கதா ஆறு மார்க்ஸ் கிட்ட உங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கேள்வி பேப்பர் நான் உங்களுக்கு இப்படி போட்டு மார்க்ஸ் வந்து ஆவே கனவளவும் மடக்க கனவளவு பெரிய கடினமா வர்றது இல்லை ஏதாவது பார்த்து நான் கணக்கில் வரைக்கும் பார்ப்போம் அடுத்தது தொடைகள் என்ற பகுதி மூன்று வட்டங்களை கொண்ட தொடைகள் என்ற பகுதி என்னுடைய பூரண பத்தி காண்பது வரும் இதுல வட்ட கோணங்கள்ல நிறுவலும் கடிதலும் சேர்ந்து வரும் அடுத்தது முக்கோணி இணையகரங்கள்ல வர எல்லா தேட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு கேள்வியொன்று வரும் நடுப்புள்ளி தேட்டம் இதுல வரும் அப்ப இவ்வளவு தான் உங்களோட வினா பத்திரமாக இருக்க போகுது ஆகவே இதுக்கு தயார்படுத்தி கொண்டு ரெடியா போவோம் ஆனால் நான் சொல்றது என்னென்னா அங்க போய் தான் ஓர்டரை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எது செகண்ட் ஏர் தேர்ட் தேர்ந்த பார்த்துக்கொள்ளும் சரிதானே ரைட் இப்ப நாங்கள் இந்த பேப்பருக்கு வருவோம் அப்ப பேப்பரை நீங்கள் எல்லாரும் செய்து ரெடியாக வச்சிருப்பீங்க இந்த பேப்பர்ல நாங்கள் பார்க்க போறதை பார்ப்போம் இல்ல இந்த முதலாவது வினாவுக்கு நாங்கள் வரப்போறோம் இதுலயே நாங்கள் செய்து கொண்டு போவோம் உங்களுக்கு விளக்கத்துக்காகத்தான் நான் கூடுதலாக இதுல பாருங்க இந்த ரூபா முதலாவது கேள்வி குறைந்த செல்லு மீதி முறையில வட்டி கணித்தல் பெரும்பாலும் இதுல நீங்கள் தவணை கட்டணம் காண்றது அல்லது வருட வட்டி வீதம் காண்றத கொஞ்சம் படியாக பார்த்து கொண்டு போவோம் அப்ப இதுல நாங்கள் பார்த்து வேண்டாம் கவனிங்க அப்ப இந்த கணக்கு நாங்கள் இருந்தா பார்ப்போம் இதுல நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுமா என்ன நாங்கள் கணிக்க போறோம்ன்றதா முதல்ல பார்த்து கொண்டு போவோம் அப்ப இதுல பாருங்க ரூபாய் எழுபத்தி ஆறாயிரம் எழுபத்தி நாலாயிரம் பெருமதியான தொலைக்காட்சி பட்டியொன்றை முதலில செலுத்தி முதல்ல பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தையும் மீதிய பத்து முப்பது சம தவணை கட்டணங்களாகவும் செலுத்தி வாங்குவதற்கு முடிவு செய்யக்கூடுவர் குறித்த வியாபார நிலையம் ஒன்று குறைந்து செல்லும் நீதிமுறையின் கீழ் பன்னெண்டு சதவீத ஆண்டு பட்டியை அற அவர் மாதத்துக்கு தவணை கட்டணமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலும் குறைந்த தொகையை செலுத்த வேண்டும் என்று காட்டச் அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதுல அதை முதல்ல நாங்கள் பார்ப்போம் அப்ப முதல்ல நீங்கள் நான் சொன்ன ஓடர் ஞாபகத்தில் இருக்க நினைக்கிறேன் முதல்ல நீங்க காண வேண்டியது கடன் பணம் அப்ப கடன் பணம் என்னென்று காணுவோம் பொருளின் பெருமதி எழுபத்தி நாலாயிரத்தில இருந்து நீங்க கழிக்க வேண்டியது பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஆகவே இதை நாங்க கழிக்கிற போது எங்களுக்கு கிடைக்கிறது ரூபா பாவன்னா போடக்கூடாது இப்ப புதுசு அவர்களே ஐம்பத்தி நூறு அடுத்தது உங்களுக்கு தேவை ஒரு தவணை கடன் பணம் ஒரு தவணை கடன் பணம் ஒரு தவணை கடன் பணம் என்னென்று காண்றது ஒரு தவணை கடன் பணம் காண்றது இப்படி என்றா மொத்த கடன் பணம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு தவணைகளின் எண்ணிக்கை இங்க முப்பது ரெண்டு தந்திருக்கு முப்பதால பிரிக்கைக்கும் அப்ப முப்பதால பிரிக்கைக்கு எங்களுக்கு கிடைக்கிறது ரூபா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா இப்ப எங்களுக்கு தேவை ஒரு தவணை கடன் பணத்துக்கான ஒரு மாத வட்டி ஒரு தவணை கடன் பணத்துக்கான ஒரு மாத வட்டி ஒரு மாத வட்டியை நாங்க காணுவோம் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஒரு தவணை கடன் பணம் வருட வட்டி வீதம் பன்னெண்டுங்கள் நூறு மாத வட்டிதான் தேவை ஆகவே பன்னெண்டில் ஒன்றால பெருக்குவோம் இந்த பன்னெண்டையும் பன்னெண்டையும் சுருக்குவோம் சைபரை வெட்டி விடுங்கோ அப்ப நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிள் பத்து அப்ப நாங்கள் போடலாம் ஒரு தவணை கடன் ஒரு தவணை கடன் பணத்துக்குரிய ஒரு மாத வட்டி பத்தொன்பது ரூபா பத்தொன்பது ஏழு இப்ப நாங்க அடுத்தது பார்ப்போம் மாத அலகுகளின் எண்ணிக்கை அப்ப மாத அழகுகளின் எண்ணிக்கை வந்து உங்களுக்கு தெரியும் என் சமவோண்டிங்கள் ரெண்டு முப்பது தர முப்பத்தொண்டிங்கு ரெண்டு ஆகவே இதை சுருக்கின வேண்டாம் பதினஞ்சு வரப்போகு பதினஞ்சு நாங்கள் முப்பத்தொண்டால பெருக்கும் போது எங்களுக்கு நானூத்தி அறுபத்தஞ்சு மாத அலகுகள் கிடைக்கும் மாத அழகுகள் இப்ப நான் மொத்த வட்டியை காணோம் அப்ப மொத்த வட்டி என்னென்று காணறது என்று சொன்னா வடிவிக்கோணம் ஒரு தவணை கடன் பணத்துக்குரிய வட்டிய பத்தொன்பது ஏழு மாதங்களின் எண்ணிக்கை நானூற்றி அறுபத்தஞ்சால அஞ்சால நீங்கள் பெருக்க வேண்டும் எங்களுக்கு வருது ரூபா தொள்ளாயிர ஒன்பதாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் ஒன்பதாயிரத்தி நூத்தி அறுபது ரூபா தசம் சரிதானே அஞ்சு வருது அப்ப ஒன்பதாயிரத்தி நூத்தி அறுபது சசம் அஞ்சு ஒன்பதாயிரத்தி நூத்தி அறுபது லசம் என்னவாக இருக்கும் அஞ்சாக இருக்கு இப்ப நாங்கள் பார்க்க போறோம் தவணை கட்டணம் எப்படி காணோம் அப்ப தவணை கட்டணம் உங்களுக்கு காண்ற மெதட்டை பார்ப்போம் தவணை கட்டணம் காணுவோம் அப்ப ஒரு தவணை கடன் படம் ஈசி மெதட் இதுதான் ஒரு தவணை கடன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சக மொத்த வட்டி ஒன்பதாயிரத்தி நூத்தி அறுபது தசம் அஞ்சு இத முப்பதால பிரிக்கை முப்பதாலு பிரிக்கைக்கு என்ன செய்யணும்ன்றதை பார்ப்போம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஒரு தசமானதை முன்னு தள்ளி விடுவோம் அப்போ தொள்ளாயிரத்தி பதினாறு தசம் சைபர் அஞ்சின் கீழ் மூணு அப்ப இதை பிரிச்சு விட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சக இதை பார்த்தா மும்மூண்டு ஒன்பது சைபர் ஐமூண்டு பதினஞ்சு ஒன்று மிச்சம் பத்துல மும்மூண்டு ஒன்பது பதினஞ்சுல அஞ்சு அப்ப இது ரெண்டையும் கூட்டி விட்டீங்கடா எங்களுக்கு கிடைக்க போறது இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு சதவீதம் அப்ப ரூபா ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு சதம் அப்ப கேள்வியை பாருங்க இது தவணை கட்டணம் இரண்டாயிரத்தி ஐநூறுல குறைந்த தொகையை செலுத்த வேண்டும் என காட்டுது அப்ப உடனே சமநிலையில போடுவோ இது இரண்டாயிரத்தி ஐநூறு விட குறை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா விட இந்த வகை இருக்கு குறைவாக இருக்கு ஆவி நாங்கள் திருப்பி இந்த கடன் பணம் முதல்ல நீங்க காண வேணும் பொருளின் இருந்து ஆரம்ப கட்டணத்தை கழிச்சு விடுங்க கடன் பணம் ஒரு தவணை கடன் பணத்தை காணுங்கோ கடன் பணத்தை தவணைகளின் எண்ணிக்கையால பிரியுங்கோ ஒரு தவணை கடன் பணம் வேறு ஒரு தவணை கடன் பணத்துக்குரிய ஒரு மாத வட்டி காணணும் ஒரு தவணை கடன் பணம் தர வருட வட்டி நூறு மாத வட்டியாக பன்னெண்டாறு பிரிக்கல அப்ப பத்தொன்பது வருஷம் மாதள்களின் எண்ணிக்கை காணணும் முப்பது தர இன்னும் ஒன் இங்கு ரெண்டு முப்பது தவணை என்றபடியா முப்பது தர முப்பத்தி ரெண்டு மொத்த வட்டி காணோனும் என்ன ஒரு தவணை கடன் பணத்துக்குரிய ஒரு மாத வட்டிய மாதள்களின் எண்ணிக்கையால பெருக்கி விட்டா மொத்த வட்டி வேறு ஆகவே தவணை கட்டணம் என்பது ஒரு தவணை கடன் பணம் சக மொத்த வட்டியின் கீழ் தவணைகளின் எண்ணிக்கை ஆகவே நாங்கள் இதை சுருக்கி விட்டா ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் முப்பத்தி அஞ்சு சதவீதம் இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய்ல குறை விளங்கிட்ட இப்ப இடைவெளி விட்டு முழுமையாக செய்யக்கூடியதாக இருக்கு இப்ப நாங்கள் சில கணக்கு வர போறோம் இரண்டாவது கணக்கு நாங்கள் பார்க்க போறோம் அப்ப கவனிங்கோ அப்ப ரெண்டாவது கணக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு வரவு கேள்வி ஒன்று தரப்பட்டிருக்கு இந்த வரவு நீங்கள் வரையக்கில்ல என்ன செய்யணும்ன்றதும் பார்ப்போம் முடியாது பாருங்க

மறை ரெண்டு ஆகைக்கு எங்களுக்கு வயிற்ற பிரமாதத்தை நாங்கள் காணோம் அப்ப பிரதியிட்டு காட்டலாம் அல்லது சமச்சீரை பயன்படுத்தி கூட காட்டலாம் அப்போ இதில் மறை அஞ்சா மறை அஞ்சு சைவர் சைவரண்டா சைவர் மூன்றெண்டா நிச்சயமாக இதில் மூன்று வர அடுத்தது நாலாக இருக்கு அவை நீங்க என்று சொன்னா நீங்க அதையும் பிரதியிடலாம் அதாவது மூன்று சயர் ரெண்டு எக்ஸ் எக்ஸய எக்ஸ் அப்ப மூன்று சயர் ரெண்டு எக்ஸ் எக்ஸ் எக்ஸர்கா அப்ப வைசமன் மூன்று சயர் ரெண்டு எக்ஸ் எக்ஸய எக்ஸாப்ட் இதுல நீங்க பிரதியோ அப்ப மூன்று ரெண்டு தர மர ரெண்டு சய மர ரெண்டின்ற வர்க்கம் வர்க்கம் அதுவும் அப்ப நேர்நாளும் நாளும் இல்லாம போனா மூன்று வரப்போகுது ஏன் அந்த பிரதியிடல் தேவைன்னா இந்த பெருமானத்தை இடைவெளி தந்துவிட்டா நீங்க பிரதியிட்டு தான் காணும் சமைச்சீத பயன்படுதான்

வையாச்சு வழியையும் பத்து சிறு பிரிவழினால் ஒரு வீதம் குறிக்குமாறு அளவடியை பயன்படுத்தி மேற்குறித்த சார்பின் வரைவே ஒரு வரைய சொல்லி அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றதை கவனிக்கீங்க முதல்ல நீங்கள் எக்ஸாலூரை பார்த்துட்டு வையச்சு வரையணும் அதுக்காகத்தான் நான் இல்லை நான் உண்மையா சாப்டேர போட்டு எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு விளங்கணும் உங்களோட மேட்டில் வரணும் அப்ப மறை நாள் நேர்றேன் அப்ப கிராஃபில சீட் ரெண்டு வையும்போ இந்த பக்கம் குறைவாக ரெண்டு இருக்கணும் சும்மா உண்டே சக அடிக்கக்கூடாது இப்ப நீங்கள் இது கேட்ட மாதிரி வரையணும் போட்டுவோணும் வையச்சு உடனே போட்டுவோம் மறையிலே எங்களுக்கு கூட அதே போல மரையிலே அஞ்சு நேரில நாலு இருக்கு அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ் அச்ச வரையணும் அப்ப இதுல நான் போட போறேன் பத்து சிறு பிரிவுண்டா ஒன்று ரெண்டு இதுல பத்து சிறு பிரிவை ஒண்டாடுங்க மறை ஒன்று மர ரெண்டு மரம் மூன்று மறுநாள் மட்டும் தேவை அதே போல வையச்சு வழியை நாங்கள் பார்த்து வேண்டாம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு மட்டும் தேவை பத்து சுதவீவு அப்ப இது மறை ஒன்று மறை ரெண்டு மர மூன்று மர நாலு மறை அஞ்சாக இருக்கு சரிதானே இப்போ நீங்க புள்ளி குடிக்க போறீங்க எக்ஸாலூர்ல மர நாலாக மறை அஞ்சு அப்ப இதை கொண்டாந்து டோட் போட்டு ரவுண்ட் பண்ணிடுவீங்க மர மூன்றாக சைவர் இதுல மறை ரெண்டாக மூன்று மேல வரப்போகுது ஒன்றாக நாலு இதுல வரப்போகுது சரிதானே ரைட் மறை ஒன்றாக நாலு சைபராக மூன்று இதுல வருது ஒன்றாக பூஜ்ஜியம் இதுல இருக்கும் ரெண்டாக மறை அஞ்சு இங்க வரப்போகுது ரெண்டாக மறை அஞ்சு கடைசி ரெண்டையும் நீங்கள் அடிமட்டத்தை பயன்படுத்திக்கினீங்கோ எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் அப்படி பிரச்சனையென்னு யோசிச்சுருக்காங்க இப்படி வரையோ இப்படியே நீங்கள் அழுத்தமான வலையை மூலம் கொண்டு வந்து இப்படியே கொண்டாந்து இப்படியே கொண்டாந்து இதுல இப்படியே வந்து இப்படியே வரப்போகுது அப்படியே கொண்டாந்து யூ மாதிரி திரும்பி கொண்டு போகணும் அதுல வி மாதிரி வரக்கூடாது இப்படியே கொண்டாந்து அப்படிங்கன்னா சரி அண்ணல்வா நாங்களும் வரைஞ்சிட்டோம் அப்ப இப்ப நாங்கள் வருவோம் கவனிங்கோ அப்ப இதுவளவும் வரைஞ்சிட்டோம் இதுல வடிவா தெளிவாக நீங்க பார்த்துக் கொள்ளுங்க அப்படி வரைகிற வேண்டியா இவ்வளவு வரைஞ்சிட்டாலே உங்களுக்கு அட்டவணை நிரப்புறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் வரப்போது இந்த அச்சு வரைகிறதுக்கு ஒரு மார்க்ஸ் வரப்போகுது புள்ளி உரிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் வரப்போகுது ஒப்பமான வலைக்கு ஒரு மார்க்ஸ் வரப்போது இதுலயே நாலு மார்க்ஸ் வந்து இப்ப நாங்கள் அடுத்த வினாவை நாங்கள் இதை பார்க்கல வினாவில கட்டுக்கு சார்பு நேராக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்ச காண்க என்று சொன்னா நீங்கள் உடனே இந்த கிராஃப ரெண்டு பிரிவாக பிரிக்க போனோம் இப்ப இந்த பக்கம் அதிகரிக்கிற பக்கம் இவ்வளவும் திரும்ப புள்ளி மட்டும் அதிகரிக்குது அந்த பக்கம் குறையுது அப்ப அதிகரிக்கிற பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டா நேராக அதிகரிக்கிறா இதுல இருந்து இவ்வளவும் மறை அதிகரிக்குது அப்ப இந்த இடத்தை இருந்து நேராக அதிகரிக்கின்றா இதுல இருந்து இந்த திரும்ப புள்ளி மட்டும் தான் நேராக அதிகரிக்கு அப்ப திரும்ப எக்ஸாலூரின் மறையணும் அப்ப இது ரெண்டுக்கும் இடையில தான் சார்பு நேராக அதிகரிக்கு ஒரேதான் நேராக அதிகரிக்கிறோம் தெளிப்பா கதைங்க நேர அதிகரிக்கிற பக்கத்தை பாருங்க குறைவடைகிற பக்கத்தை பாருங்க அதிகரிக்கிற பக்கத்தை கண்டுபிடிச்சிருந்தோம் அதுல கீழே பாருங்க மறை அதிகரிக்கும் மேல நீராக அப்ப இதை நாங்கள் எண்கோட்டில சமநிலை எழுதுற மாதிரி எழுதி எழுதிவிடுவோம் அப்ப உடனே போடலாம் மரம் ஒன்று சிறிது ஏக் சிறிது மறை அல்லது நீங்கள் இப்படி எழுத சமநிலை உங்களுக்கு குழப்பம் என்று சொன்னா நீங்க சொற்கள்ல கூட எழுதி விடலாம் மார்க்ஸ் வர புல் மார்க்ஸ் அப்ப மரம் ஒன்றுக்கும் மறை ஒன்றுக்கும் என்று போடலாம் அப்ப நீங்க போடலாம் மரம் ஒன்றிற்கும் மறை ஒன்றிற்கும் மறையோண்டிற்கும் இடையில் என்று போட்டலாம் கட்டாயம் சமநிலையாளு கவர்மெண்ட் இல்லை இருக்கும் மார்க்ஸ் நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு மார்க்கிங் காட்டுறேன் இடையில சார்பு நீராக மறையாக குறை இருக்க மறையாது இந்த பக்கம் போடுவேன் அப்ப அதை நான் போடலாம் ஏதாவது இருக்கின்றால அப்ப எக்ஸ் வீடு மரம் மூன்று நேராது இருக்க மரம் மூன்று சுவீடு எக்ஸ் வீடு இப்ப நேராக குறை இதுல எந்தி மேலாகும் அப்ப இந்த சமநிலையை எப்படி எழுதுவான் மறையோண்டு சுவீடு எக்ஸ் வீடு பாயிண்ட் மறையா குறைதண்டா இது கிஞ்சால வேலை போகுது அப்ப இதை விட பெருசு அப்ப உண்ட விட எக்ஸ் பெரிதாயிடு மாறிடும் எக்ஸ் பெரிதோ ஒன்றியது அப்ப உண்ட விட பெருசா இருக்கேங்க நேத மறையாக குறையுது அப்ப இது ஏதோ ஒரு கள்ளி உங்களுக்கு வாறது தொடர்ச்சியா நேராது இருக்கிறதா இல்ல மறையா குறைகிறதா அதை இனங்காண தெரியும் அடுத்த கள்ளிக்கு வருவோம் இது அடுத்த கல்வியை நீங்க பாத்தீங்கன்னா வரப்பட்ட தரப்பட்டுள்ள சார்பை இந்த வடிவத்தில வைசமன் பி சய எக் ஏ வர்க்கம் என்னும் எடுத்துரைக்க இங்கு ஏக்கமபி இது எண்கள் ஆகும் என்று சொல்லி இருக்கு அப்ப இந்த வரவிட சமன்பாடு அப்ப நீங்கள் அந்த வடிவத்தில் எடுத்துரைக்கணும் என்ன தேவை சமச்சீரட்சி தேவை சமச்சீரட்சி எக்ஸமன் என்ன பார்க்க தெரியுது மறையொன்று சமச்சீரட்சி தான் சமச்சீராட்சி மரையொன்று கூட போதும் அப்ப எக்ஸமன் உண்டு இந்த மறை இடப்பக்கம் கொண்டு வாங்கும் அப்ப எக்ஸக ஒன்று சமன் பூச்சியா இது உயர்வு பெருமானம் என்னவாக இருக்கு உயர்வு பெருமானம் நாலே இருக்கு அப்ப உயர்வு நாலு அப்ப உடனே வை சமன் இந்த சமச்சீரை அகோ ஒன்று இடப்பக்கம் கொண்டு அதுக்கு வர்க்கத்தை போடுவோம் உயர்வு பெருமானம் சக நாலு சக நாலு போடுவோம் இது இழிவு வரைவாயிருந்தா இப்படியே இருக்கும் உயர்வு வரை வேண்டாம் இதுல முன்னுக்கும் மரம் எக்ஸம் கொண்டாங்க கட்டாயம் மறையாக இருக்கும் இது உயர்வு வரைவாயிருக்கும் அப்ப நீங்களாதான் அந்த மறைய போடுவோம் அப்ப கேட்ட போனா மாத்தி வை சமன் நால முன்னுக்கு போட்டு சாய எக்ஸக ஒன்று முழுவதின் அப்ப முதலாவது சமச்சீ லட்சு தேவை அடுத்தது உயர்வு இழிவு பெருமாணத்தை போட்டுட்டு நாங்கள் அந்த வடிவத்திலே எழுதலாம் ஆனா உயர்வு வேண்டபடியா நீங்களாக எக்ஸக ஒன்றுக்கு முன்னுக்கு ஒரு மறை ஒன்றை போறோணும் உயர்வு விரைவா நிச்சயமாக மறைவ அப்ப இந்த வடிவத்திலே எழுதிட்டோம் இப்ப அடுத்த கேள்விக்கு வருவான் அடுத்த கல்வியை நீங்க பாத்தீங்கன்னா வரைவிலிருந்து நாலு சைய எக்ஸக முழுவதின் வர்க்கம் சமன் சைவர் மாறி வந்துட்டா எக்ஸவோன்டா இது மாறி போயிட்டு எக்ஸ் அவோன்ட்டு அப்ப என்னண்டு பெறும் அறிந்த சமன்பாடுன்னா உங்களோட வரைவில இப்ப கூட படி இதுதான் இருக்கு கிராஃபி இந்த சமன்பாடு மட்டும் தான் வேற வேற ஆகவே நாலு சைய எக்ஸவோன் முழுவதிண்ட சைவர் என்று சொன்னா அறிந்த தீர்வு என்று சொன்னா இந்த கிராஃப் இதுபடி நீங்கள் இது மட்டும்தான் கேட்பினா உங்களோட வரவிட்ற தான் கேட்பினா ஆகவே கிராஃப் எச்ச வெட்டுற ரெண்டு புள்ளி தான் அந்த இருபடி சமன்பாட்டின் தீர்வாக இருக்கு ஆகவே இந்த தீர்வு என்னைக்கு மரம் உண்டு காம ஒன்றாக இருக்கு அப்ப இருபடி சமன்பாட்டின் தீர்வு என்று கேட்டா என்ன

முடை சிலபஸின் படி எக்ஸ்ட்ரா வெற்ற மாட்டு நாப இது படித்தான் பாட்டு மூலங்கள் கிட்ட நீங்கள் ஆக யோசிக்கிறத நீங்கள் உடனே எழுதி விடலாம் என்ன எழுதலாம் எக்ஸ்ட்ரா வெற்ற என்று புள்ளி அடுத்த கேள்வி இதுல கேட்டுக்கிற பாருங்க உயர்வு பெருமானம் கொண்டது உச்சி மர ரெண்டு கம சைவர் ஆகவும் எக்ஸ்வர்க்கத்தின் குணகம் ஒன்றாகவும் உள்ள சமன்பாட்டு எழுதச் சொன்னால் அப்ப இதை ஒருக்கா வடிவாக்க பண்ணிக்கோ என்ன சொல்லி இருக்கு உயர்வு பெருமானம் உள்ளதும் இந்த இருக்கா நாங்கள் வழியா பார்க்கணும் இதுல அப்ப இதில் நாங்கள் பார்த்தோமேன்டா இந்த கிராஃப் உயர்வு பெருமானம் உயர்வு பெருமானம் கொண்டது உச்சி தான் இருக்கு அப்ப உச்சியில இந்த மரரெண்டு சம சைவரண்டா என்ன விளங்குறீங்க உச்சி என்றா திருமல் புள்ளி இதுல சமச்சீரட்ச என்ன தெரியும் மர ரெண்டு இந்த இதுல இருக்கிற திருமள்ள இருக்கிற எக்ஸ் சமச்சிரஜ் இதை இடப்பக்கம் கொண்டு ரெண்டு சமன் சைவ் இந்த உயர்வு இந்த உயர்வு பெருமானம் பெருமானம் உயர்வு பெருமானம் என்னவாக இருக்கு பூச்சியமாக இருக்கு ஒன்று இந்த கிராஃபிண்ட சமன்பாட்டு வை சமன் இந்த எக்ஸக ரெண்டு முழு வதைந்த வர்க்கம் சக உயர்வு பெருமானம் பூஜ்யம் பூஜ்யத்தை பொடுத்து இல்லை அப்ப இது உயர்வு வர வேண்டாம் முன்னுக்கு ஒரு மறைய போட்டு அப்ப சமன் என்ன சொன்னான் எப்பவும் திரும்ப புள்ளி தெரியும் என்று சொன்னா உச்சி புள்ளி தெரியும் அண்டா இது சமச்சீராஜ் முன்னுக்கு இருக்கிற எக்ஸாடு சமச்சீரட்சு இந்தியாவில் இருக்கிற இந்த பெருமாணம் உயர்வு ஒழிவுப் பெருமாணம் உயர்வுண்டபடியா உயர்வு பெருமாணமா இருக்கு ஆகவே எக்ஸமன் மறை ரெண்டு என்று போடுவோம் இந்த மறை ரெண்டு இடப்பக்கத்தை கொண்டு வாங்கும் எக்ஸக ரெண்டு சமன் சை உயர்வு பெருமாணம் பூச்சியம் ஆகவே வை சமன் இந்த கொண்டு வந்த இடப்பக்கம் கொண்டு வந்தமே அது வர்க்கம் சாக பூச்சியம் உயர்வு பெற வேண்டபடியா முன்னுக்கு ஒரு மறைய சேர்த்து இவ்வளவு கிராஃபில விளங்கி இருக்க நினைக்கிறேன் ஏதாவது விளக்கம் இல்லாத பகுதிகளில் தான் நோட் பண்ணி வைங்க நாங்கள் கடைசியா பார்ப்போம் இதுல நாங்க அடுத்தது பார்க்க போறோம் கவனிக்கோ இந்த கிராஃபின் சமன்பாட்டை சில இந்த முறை இப்படியும் கேட்கலாம் எப்படி கேட்பேன் சொல்லுங்க பாப்போம் இந்த வடிவத்தில் எழுத சொல்லி அதாவது வை சமன் எக்ஸாக ஏ இன்டு எக்ஸாக பி வடிவில் எழுதுகின்ற என்ன செய்யும் மரம் ஒண்ணு போட்டு முதல் எழுதினது என்ன வை சமன் ஏ சி முழுவத வர்க்கம் என்ற வடிவத்தில் அதுக்கு சமச்சீராச்சு உயர்மொழி பிரமாணம் தேவை இதுபடி எழுதுறதுக்கு என்ன தேவை என்று சொன்னா எக்ஸ்ரா ரெண்டு புள்ளியும் தேவை இந்த வடிவில் எழுதுறதுக்கு என்ன தேவை எக்ஸ் அச்சபற்று ரெண்டு புள்ளியும் தேவை அப்ப எக்ஸ் அச்சபற்று ரெண்டு புள்ளியும் என்ன ஒன்று எக்ஸமன் மரம் மற்றது அல்லது எக்ஸமன் ஒன்று இது ரெண்டையும் கொண்டு வாங்க இது மறைய போடும் ஆவே இந்த வடிவத்தில் எழுத சொன்னா உங்களுக்கு எது தேவை கிராஃபை ரெண்டு புள்ளியும் தேவை அதை வச்சு கொண்டு நீங்க எழுதிப்பட்டீங்க விளங்கிட்டானே அப்ப இதுல நான் கூடுதலா விளங்கி இருக்கணும் டவுட் ஆனது நோட் பண்ணி வைக்கணும் நாங்கள் அதை பிறகு பார்ப்போம் வரைவு தொடர்பாக முழுக்களையும் நீங்கள் இதுக்கு விட வேற பெரும்பாலும் இந்த வர்க்கமுறை பெருமானங்கள் பெருசா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அதே முழுக்கா பிற பார்த்துருக்கோம் ஆகவே இதுல நாங்கள் இதை வேண்டாம் இந்த வகையில் வேண்டாம் சரி இப்ப நாங்கள் மூன்றாவது வினாவுக்கு வரோம் இந்த மூன்றாவது வினாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப இத வடிவா வாசிங்க வடிவா விளங்கி இருக்கோணும் இதுல நாங்கள் பார்ப்போம் இந்த கல்வியைக்கா பார்ப்போம் இந்த ஏற்பாட்கல்வி உங்களுக்கு தெரியும் சமன்பாடு புல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய கல்வி ஆனா சமன்பாடை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க வாசிச்சு அப்ப இதுல நாங்கள் பார்ப்போம் கவனிங்க அப்ப இதுல நாங்கள் பார்க்க ஒரு ஆசிரியரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அப்ப நாங்கள் இதுல கட் பண்ண சொல்லி உங்களுக்கு போன கிளாஸ் இந்த இது ரெண்டு தடவை அடிபட்டிருக்கேன் சொன்னான் ரைட் ஆண் நாலு புத்தகம் வீதம் ரைட் அப்ப ஒரு ஆசிரியரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப நூலகத்துக்கு சென்ற தரம் பதினொன்று மாணவர் குழுவில் ஒரு பிள்ளைக்கு மூன்று புத்தகம் வீதம் ஒரு பிள்ளைக்கு மூன்று பெண் பிள்ளைக்கு மூன்று புத்தகங்கள் வீதமும் ஒரு ஆண் பிள்ளைக்கு நாலு புத்தகங்கள் வீதமும் ஒரு சரிதானே இருபத்தாறு விஞ்ஞான புத்தகங்களையும் இருபத்தாறு விஞ்ஞான புத்தகங்களையும் ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு புத்தகம் வீதமும் ஒரு ஆண் பிள்ளைக்கு ரெண்டு புத்தகங்கள் வீதமும் பன்னெண்டு கதை புத்தகங்களையும் வகுப்புக்கு கொண்டு வந்தன ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை சாரி பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை எனவும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை வையனமும் கொண்டு ஒருங்கமசவன் பாட்டு சூடிய உருவாக்க சொல்லியிருக்கு அப்ப இதை விளங்கணுடனே ஒரு ஆசிரியரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப நூலகத்துக்கு சென்ற தருணம் பதினொன்று மாணவர்கள் குழுவில் ஒரு பெண் பிள்ளை மூன்று புத்தகம் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை எக்ஸ் என்று சொல்லியிருக்கேன் ஆவே மூன்று எக்ஸ் புத்தகம் கொண்டு போயிருக்கிறார் ஒரு ஆண் பிள்ள நாலு புத்தகங்கள் வீதம் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை வை இருக்கு அப்ப நாலு வை சமன் இருபத்தாறு விஞ்ஞான புத்தகங்களையும் இருபத்தாறு இது முதலாம் சமல்பாடு ரெண்டாவது சொல்லி இருக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு புத்தகம் வீதமும் அப்ப எக்ஸ் ஒரு எக்ஸ் அண்டா எக்ஸ் போடுற ஒரு ஆண் பிள்ள ரெண்டு புத்தகங்கள் வீதமும் அப்ப ரெண்டு வய சாமன் பன்னிரண்டு கதை புத்தகங்களையும் வகுப்புக்கு கொண்டு வந்திருக்கு அவற்றை தீர்த்து நூலகத்துக்கு சென்ற பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் ஆண் பிள்ளைகளின் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை விட குறைவென காட்டுக அப்ப இதை தீர்ப்பான் அப்ப தீர்க்கிறது ரெண்டாம் சமன்பாட்டை நான் ரெண்டால பிரிக்கி விடுவேன் அப்ப ரெண்டாம் சமன்பாட்டை ரெண்டால பெருக்கி விட்டா ரெண்டு எக்ஸாக வை சமன் இருபத்தி நாலு இது மூன்றாவது சமன்பாடு இப்ப முதலாம் சமன்பாடும் மூன்றாவது சமன்பாடையும் எடுங்க நாலு வை இல்லாம செய்ய போறேன் ஆகவே நான் ஒன்றில இருந்து நான் மூண்டை கழிக்க போறேன் மூன்று எக்ஸ்ல ரெண்டு எக்ஸ் போனா எக்ஸ் நாலு நாலு வையம் இல்லை இருபத்தி ஆறுல இருபத்தி நாலு போனா ரெண்டு உடனே எக்ஸ் எக்ஸமன் ரெண்டை சமன்பாடு இதெல்லாம் விரிவா அழி சமன்பாடு சமன்பாடு பெரியத அவர் ரெண்டில் பிரதியுத பார்க்க போறில் பெரியத அவர் ரெண்டு வை சமன் பண் ஆவி நாங்கள் சொல்லலாம் ரெண்டு பை சமன் ரெண்டு அங்கவை கழிவத்தா பார்த்து ஆகவே சமன் எவ்வளவு அஞ்சு ஆகவே நாங்க உடனே போடணும் இது அப்ப பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை பிள்ளைகளின் எண்ணிக்கை ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை என்னவாக இருக்க போது அஞ்சு விளங்கிட்டோம் அப்ப பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை ரெண்டு ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை அஞ்சு அப்ப அவற்றை தீர்த்து நூலகத்துக்கு சென்ற பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையை விட குறைவு காட்டுட்டான் அப்ப உடனே போடலாம் டென் அஞ்சு அப்ப பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை விட என்னவாக இருக்கு குறைவாக இருக்கு ஆகவே இதை நான் இலகுவாக காட்டலாம் அப்ப சமன்பாட்டை உருவாக்குவோம் அதை செக் பண்ணி கொண்டு போகும் சரி ஒன்றை உறுதிப்படுத்துவோம் சமன்பாடு அமைச்சர் பிள்ளையா அதுவும் சுருக்கிறதுக்கு டைம் போயிடும் இப்போ நீங்க ஒரு வை ரெண்டு வைக்க பேர் ஒரு வைக்கப்பட்டு விட்டீங்கன்னா டைமும் எடுக்கும் பின்னங்கள் எல்லாம் வந்துடும் ஆனா கணக்கு செய்ய முடிக்க மார்க்ஸும் கிடைக்காது ஆகவே இதை வந்து கவனமா பாத்தீங்கன்னா சரி ரைட் அடுத்ததுக்கு நாங்க பெற போறோம் அடுத்த கணக்கு நாங்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல பிபாட் கணக்கு இருக்கா பாப்போம் பீபாட் கணக்கு நாங்கள் இதை சுருக்கு சுருக்குகள் வந்திருக்கு ஆக இந்த சுருக்கல் உங்களுக்கு தெரியணும் இப்படியான ஒரு சின்ன ஒரு டெக்னிக பாவிக்கிற சுருக்கள்களாகத்தான் நாங்கள் வாரது ஆக இதை நாங்கள் பாவிச்சுட்ட வேண்டாம் எப்படி வர அப்ப ஏழின் அப்ப நீங்க இது எப்படி எழுதலாம் ஏழின்கீழ் எக்ஸை ரெண்டு இந்த ரெண்டு எக்ஸை ரெண்டா மாத்தலாம் ஒரு மறைய புதெடுக்குவோம் அந்த மறை இந்த மறையோரப்பிற்கு பட்டு மூன்றின்கீழ் எக்ஸ் ரெண்டு அப்ப பகுதி என்ன சமனாக இருக்கு ஆகவே தொகுதி என்ன நாங்கள் கூட்டலாம் பத்து எக்ஸைரண்ட் ஆக இருக்கு ஆகவே இப்படியான கணக்கு வரும் பகுதியன் அஜ்ரவணித பின்னங்களின் கூட்டல் கழித்தல் வந்துட்டா பகுதி என் காரணிப்படுத்தப்பட வேண்டும் போமாசி கண்டுதான் தான் நீங்கள் சுருக்கக்கூடியதாக இருக்கு பகுதி என்ன காரணி படுத்தப்படும் பூமாசி ரைட் இப்ப நாங்கள் அடுத்த கணக்கு வருவோம் அடுத்த கணக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சமன்பாடு இந்த சமன்பாடு மிக முக்கியமாக ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய கணக்கு அப்ப இதுல பாருங்க கவனிங்கோ இந்த இதுல சொல்லி இருக்கு பின்வரும் இதே தளபொருக்களும் முறையே பக்க நிலம் எக்ஸக அஞ்சு அலகுகளுடைய சதுரமும் டிசி இதுல படத்தில் போடல அப்ப டிசி அப்ப ஏ பி பிசிடி வந்து இருக்கு அப்ப டிசி டென் எக்ஸாக மூன்ட்டு ஏபி மூன்று எக்ஸாக ஒன்ட்டு ஏடி நாலு அலகு உடைய சரிவகம் ஏபிசிடியும் ஆகும் இவ்வொரு தள உருக்களினதும் பரப்பளவுகள் சமனின் எக்ஸில் ஒரு இருவடி சமன்பாட்டை உருவாக்கி அதனை தீர்ப்பதன் மூலம் எக்ஸின் பெருமானத்தை முதலாம் தசமானதுக்கு திருத்தமாக காணும் வர்க்க மூலம் பயன் மூன்று பெருமாணம் மூன்று தசம் ஆறு என கொள்ளும் இப்படியான கணக்கு தான் பெரும்பாலும் பார கணக்கு இந்த உங்களுக்கு தெரியவான என்னென்னா ஒரு சதுரமும் சரிவகமும் அப்படி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கணக்கு இருக்கு அதை நீங்கள் பார்ப்போம் அப்ப ரெண்டின் பரப்பளவும் சமன் என்று சொல்லி அப்ப நான் எடுக்கலாம் சதுரத்தின் பரப்பளவு உங்களுக்கு தெரியும் நீளந்தர அகலம் ஆவே எக்ஸக ரெண்டு முழுவதின் வர்க்கம் என்று போடலாம் சரிவரத்தின் பரப்பளவை அரை தர சமாந்தர பக்கத்தின கூட்டுத்தவன் சமாந்தர பக்கம் என்ன மூண்ட எக்ஸாக ஒன்று அதோட ரெண்டு எக்ஸாகம் மூண்ட கூட்ட போடுற தர நாலு செங்குத்திரன் நாலு இந்த அரியையும் நாலையும் சுருக்கலாம் ரெண்டு அப்ப இதை எக்ஸ் எக்ஸர்க்கம் சாக

அதை நீங்க இடப்பக்கம் கொண்டு வாங்க அப்ப உடனே இதில் எழுதுறேன் அப்ப எக்ஸ் சக எக்ஸ் எக்ஸ் சய எட்டு சமன் சகநாள் ஆகவே நாங்கள் இதை சுருக்கிற போது எக்ஸ் வர்கம் சகநாலே சய எக்ஸ் களிபடம் சய ஆர் எக்ஸ் சயநா சகநாலு சய எட்டு களிபடம் சயநாலு சமன் சைவம் இப்ப இதுக்கு வந்துட்ட இதை நீங்கள் வர்க்கபூத்தியாக்கள் அல்ல வேறு விதமாக தீர்க்க சொல்லி தான் நீங்க என்ன வர்க்கபூத்தியாக்கள் தான் ஈஸி அப்ப நான் உடனே போடுறேன் எக்ஸ்மன் மறைநாள் அங்க போகுது நேர்ந்தாள் அடுத்த பாபம் அப்ப நாங்கள் என்ன செய்ய போறேன் அரவாசின் வர்க்கத்தை ரெண்டு பக்கம் கூட்ட போறேன் ஆகவே எக்ஸ் வர்க்கம் சயர் எக்ஸ் எக்ஸின் அரவாசி ஆறு ஆறின் அரவாசி மூன்றின் வர்க்கம் ஒன்பதை கூட்டுறன் ஆகவே நாலு சக ஒன்பது ஆவி நாங்கள் இது எழுதினா எக்ஸயம் மூன்று முழுவதின்ற வர்க்கம் சமன் பதிமூன்று ஆவி எக்ஸய மூன்று சமன் சகவோ சய வர்க்கம் மூலம் பதினூன்று இங்க வந்துட்டு பாருங்க அப்ப இது வரணும் ஆவி எக்ஸமன் சய மூன்று அங்க போனா மூன்று பிளஸ் மைனஸ் வர்க்க மூலம் மூன்று பெருமாணம் மூன்று தசம் ஆறோன் அப்ப ஒருக்கா பிளஸ் எடுங்கோ பிளஸ் எடுத்தீங்கடா எக்ஸமன் மூன்று சக மூன்று தசம் ஆறு ஒன்றாக இருக்கு ஆகவே நாங்கள் சொல்லலாம் ஆறு தசம் ஆறு அவ கிட்டிய முதலாம் தசம் கண்டால் ஆறு தசம் ஆறு அலகுகள் அல்லது மறைய கண்ட வேண்டா எக்ஸமன் மூன்று சய மூன்று தசம் ஆறு ஒன் ஆக இதை பார்த்த வேண்டா சய சைவ தசம் ஆறு ஒன் விழுங்குதானே அவசவசம் இவ்விரு தளபொருக்களினதும் பரப்பளவுகள் சமநிலை எக்ஸில் ஒரு இடுமடிச் சமன்பாட்டை உருவாக்கி தீர்ப்பதன் மூலம் எக்ஸின் பெருமாணத்தை முதலாம் தசமானதுக்கு திருத்தமாக திறச்சுக்கலாம் ஆகவே நாங்கள் எக்ஸின் பெருமாணத்தை நாங்கள் குடுக்கலாம் ஆறு தசம் ஆறு ஒரு அலகளாக இருக்கு ஆகவே நாங்கள் அப்ப திரும்ப இருக்கா பாருங்க இந்த சதுரத்தின் பரப்பளவும் இந்த சரிவகத்தின் பரப்பளவும் சமன் என்று சொல்லப்பட்டது சதுரத்தின் பரப்பளவு இன்னும் ஒரு பக்க நிலத்தின் வர்க்கமாக இருக்கு ஆகவே எக்ஸக ரெண்டின் வர்க்கமாக இருக்கு இந்த சரிவகத்தின் பரப்பளவு அரைதர சமாந்தரம் என்று தந்திருக்கு தானே செங்குத்திய தந்தது அரைதர சமாந்தர பக்கத்தின் கூட்டுத்தோ மூன்று எக்ஸக ஒன்றையும் ரெண்டு எக்ஸ மூன்றையும் கூட்டுங்கோ செங்குத்தியால பெருக்கிடுது ஆகவே இதை நாங்கள் விரிச்செழுதலாம் எக்ஸர்க்கம் சக நாலு நாலு சமன் இதை நாங்கள் சுருக்கிற போது அஞ்சு எக்ஸ நாலு தர ரெண்டு ரெண்டாலே இருக்கா இத பெருக்கோணம் இருக்கா இத பெருக்கோணம் ஆகவே பத்து எக்ஸ எட்டு ஆவே நான் இந்த சமன்பாட்டை உருவாக்கி விட்டேன் இனி என் பெருமாணத்தை அங்க கொண்டு போறேன் அரவாசி என்ற எக்ஸின்ன கோணத்தின் அரவாசி இந்த வர்க்கத்தை ரெண்டு பக்கம் நாங்கள் கூட்ட வேணும் கூட்டுறேன் ஆவே இதை முழுவதின்ற வர்க்கமாக எழுதுறேன் வர்க்கம் அங்கால போய் வர்க்கம் மூலமாகும் போது பிளஸ் மைனஸ் வர்க்கம் மூலம் பயன்படுத்தும் அப்ப இந்த மர மரமூண்டு அங்கால போகல என்னவாகுது பிளஸ் மூன்று அப்போ மூன்று சக மூன்று ஆரோண்டு ஆறு தசம் ஆறு ஒன்று இதை பார்த்து வேண்டாம் மூன்று சக மூன்று ஆரோண்டு சைவரசமா உண்டு ஆகவே நாங்கள் எக்ஸின் எக்ஸிண்டபெருமாதத்தை முதலாம் தச மாதத்துல போட்டா ஆறு தசம் ஆறு சதுர அலகுகள் ஆறு அலகுகள் ஆகவே இவ்வாறு செய்து செய்துவிட்டீங்கடா உங்களுக்கு முழு மார்க்ஸும் பெறும் எப்படி செய்யணும் என்ற காணித்தான் நான் முழுகையும் இதில் போட்டு செய்கிறேன் ஆவே இது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப நாங்கள் அடுத்த கல்விக்கு வர போறோம் அஞ்சாவது கல்வியை பார்ப்போம் அப்ப கவனியுங்க இதை நான் உண்மையில நீங்கள் சில பேர் யோசிப்பீங்க சிறு பாப்பைல போட்டுடலாம்ன்றா பாப்பைல செய்யறதை விட நீங்கள் உங்களுக்கு விளங்குறாட்டில் தான் உண்மையில கூட விளங்கி கொள்ளுங்க பாப்பை நான் இருந்து குயிக்கா தட்டி கொண்டு போய்க்கு அப்ப இதுல செய்யக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் கிளியரா இருக்கும் அப்ப இதுல நாங்கள் இந்த கணக்கு இருக்கா பார்ப்போம் இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா நான் அதுவுமே எனக்கு ஈசியாது எப்படி சொல்லுங்க டக் டக்குன்னு தட்டி போட்டு போகலாம் ஆனா அதுல உங்களுக்கு வாசி விலங்குகிறாது அப்ப இதுல நாங்கள் இப்ப நாங்கள் இந்த கணக்கு வருவோம் ஏ பாட் கணக்கை பார்ப்போம் அப்ப இந்த ஏ பாட் கணக்கில முதலாவது பாத்தீங்கன்னா திசகோல் தந்திருக்கு அப்ப திசகோலோட தந்திருக்கு பி பாட் திருகோண கணிதம் தந்திருக்கு அப்ப இதுல பாருங்க பி என்ன நகரிலிருந்து ஐம்பது பாக திசகோல்ல அப்ப பி என்றத மார்க் பண்ணுங்க ஐம்பது பாக திசகோல் ரெண்டா என்ன செய்யணும் பி வடக்கு வரியோணம் வடக்கு வரைஞ்சிட்டீங்க ஐம்பது பாக திசகோல் அதுல இருந்த ஐம்பது பாக திசகோல்ல உடனே தெரியோணம் முப்பது கிலோமீட்டர் தூரத்துல கியூ இதுல கியூவம் கியூவில் இருந்து நூற்றி நாற்பது பாக திசகோள்டா இதுல வடக்க நீங்க வரையோணம் நூற்றி நாற்பது பாகை திசகோளி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஆறு என்ற நகரமும் அமைந்துள்ள இப்படி இருக்கு மேற்படி தகவல்களை பரும்படி படம் ஒன்றில் காட்டுல இவ்வளவும் குறிஞ்சு விட்டாலே உங்களுக்கு மார்க்ஸ் எனக்கு வந்துடும் முதலாவது கேள்வி கேட்டிருக்கு கேட்டுருக்கு பிக்யூஆர்ன்ற பருமன் கேட்டு இருக்கு பிக்யூஆர் இதுதான் பிக்யூஆர் பருமன் இந்த கோணம் கேட்டிருக்கு அப்ப இது எப்படி காண்றது இது வடக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் இதுவும் வடக்கு நீய கோண சோடி அப்ப இது ஐம்பது பாகு என்றா நூற்றி எண்பதுல ஐம்பது போனா இது நூற்றி முப்பது பாகு இப்ப ஒரு புள்ளிய சுத்தியுள்ள ஓணம் முன்னூற்று அறுபது பாக அப்ப நூற்றி முப்பதும் நூற்றி நாற்பதும் இருநூற்றி எழுபது அப்ப முன்னூற்றி அறுபது இல்ல இருநூற்றி எழுபது போனா இது தொண்ணூறு பாக இப்ப பி யிலிருந்து ஆறு கிடப்பட்ட தூரத்தை கேட்டா இது செங்கோணம் தொண்ணூறு பாய என்ன செங்கோணம் பைதகரசோட பாவது அப்ப உடனே பி ஆர் வர்க்கம் ஏன் செம்பக்கத்தின் வர்க்கம் சமன் முப்பதி வர்க்கம் சக முப்பதின் வர்க்கம் ஆகவே முப்பதி வர்க்கத்தை போடலாம் தொள்ளாயிரம் சம தொள்ளாயிரம் ஆகவே பி ஆர் வர்க்கம் சமன் நீங்க உடனே போடலாம் ஆயிரத்தி எண்ணூறு ஆகவே நாங்க உடனே போடலாம் பி ஆர் சமன் வர்க்கம் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு என்னென்னு போடலாம் தொள்ளாயிரம் தர ரெண்டு தொள்ளாயிரத்தின் வர்க்கம் மூலம் முப்பது வர்க்கம் மூலம் ரெண்டு மீட்டர் அப்ப உடனே காட்டுறேன் அப்ப உடனே பாருங்க இதுல நீணச் சொடியை பயன்படுத்தி நாங்கள் காறோம் கண்டுட்டு பைதகரசோட பயன்படுத்துறோம் ரைட் ஆவே இதை நாங்க காட்டியோம் சுத்திரத்தை பயன்படுத்துறா காட்டுறேன் கடைசியா பா காட்டுறேன் கெளுங்க அப்ப இதுல பைதகர சொர்பு மூலம் நான் உடனே காணக்கூடியதாக இருக்கு அப்ப செங்கோணம் என்ற கனிக்கோணம் இது ரெண்டு நீ கோண உடனே புலக்கோணம் அப்ப இது ஐம்பது பாக வேண்டா இது நூற்றி முப்பது பாக இது நூற்றி நாற்பது பாக ஆவி செங்கோணம் பைதகர சொர்பு பாவச்சு விட்டேன் வேண்டா பி ஆர் என்ற நீளத்தை உடனே காணலாம் அப்ப பி ஆர் வர்க்கம் சமன் முப்பதி வர்க்கம் சக முப்பத வர்க்கம் தொள்ளாயிரம் சக தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ஆவி வர்க்கம் மூலம் ஆயிரத்தி எண்ணூறு அப்ப உங்களுக்கு தெரியும் தொள்ளாயிரம் தர ரெண்டு ஆவே தொள்ளாயிரத்தில வர்க்க மூலம் முப்பது வர்க்கமூலம் ரெண்டு இது எளிய சேட்டுக்கு மாற்றப்பட்ட இப்ப நாங்க அடுத்த கணக்கு வர போறோம் அஞ்சாவதுல பகுதி கணக்கு பாருங்க திருகோண கணிதம் ஆவே இந்த திருகோண கணிதத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருகோண கணிதத்துல நாங்கள் பார்ப்போம் அப்ப இந்த திருமோண கணிதத்துல முதல்ல நாங்கள் வாசிச்சு தரவுகளை குறிக்க வேணும் குறிச்சிட்டு நாங்க கண்ட வேண்டா சரி இதுலயும் நான் சில டெக்னிக்கல் பாவிக்க வேண்டியிருக்கு இருக்கு நான் அதை பத்தி சொல்றேன் பார்ப்போம் அப்ப இதுல நாங்க முதலாவது பார்க்க போறோம் ஒரு கிடை நிலத்தில் நடப்பட்டுள்ள நிலத்தில் உள்ள தூண் ஏபியின் அடி பி யிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் சி காணப்படுதான் பாருங்க கிடையின் ஒரு பாருங்க ஒரு சம கிடை நிலத்தில் உள்ள நிலக்கத்து தூண் ஏபியின் அடி பி யிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி சி காணப்படுகின்றது ஏயிலிருந்து சீக்குரிய இறக்க கோணம் இருபத்தி அஞ்சு பாகை நாப்பது கலை அப்ப இதை நாங்கள் உடனே போடலாம் இருபத்தி அஞ்சு பாகை நாற்பது கலை என்ன காரணம் ஒன்று விட்ட கோணம் ஏடி அறுபது மீட்டர் அப்ப ஏடி அறுபது மீட்டர் தந்திருக்கு முதலாவது கல்வி தூண் ஏவியின் உயரத்தை கிட்டிய மீட்டர்ல காணட்டான் அப்ப இந்த கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் தூணன்ட்டு அப்ப அவன் செங்குத்துத்தான் அயல் பக்கம் தெரியும் எதிர்ப்பக்கத்து எங்கள் அயல் பக்கத்துக்கு நாங்கள் பயன்படுத்த போறது டே அப்ப நாங்கள் உடனே பார்ப்போம் டேன் இருபத்தஞ்சு பாகை நாற்பது கலை அது சமன் உடனே போடலாம் ஏபியின் கீழ் நூறாக ஆகை இருக்கு ஆகவே நூறு இங்க வந்து பெருக போது ஆகவே ஏபி சமன் நூறு தர டேன் இருபத்தஞ்சு பாகை நாற்பது கலை அப்ப டேன் இருபத்தஞ்சு பாகை நாற்பது கலை இந்த பெருமானத்தை நாங்கள் ஒருக்கா காணணும் தக்கண்டு அதையும் நாங்கள் ஒருக்கா நேரடியாக பார்த்து விடுவோம் இருபத்தஞ்சு பாக நாற்பது கடைந்த பெருமானத்தை நாங்கள் பார்ப்போம் இந்த திருவோணவனால் பார்த்தோமேன்டா இதுல நாங்கள் மேல கெடிங்க பாத்துருவோனோ அதுல மாறி பாத்துடாங்க சைன் கோஸ்ட்ல கொண்டே பார்த்துடாயோ அதுல நேர என்றதை பார்ப்போம் அப்ப இதுல பாருங்கோ இதுல நாங்கள் டேன் அட்டவணை எடுத்த மேண்டா இந்த பாருங்க இயற்கை தான்சன் என்று இருக்கணும் இயற்கை சைன் ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருந்து மேல பார்க்கறது அப்ப டேன் நாற்பத்தஞ்சு பாகையை விட கூடவாக இருந்தா ஒன்று அதையும் நீங்க ஒரு காயத்துல கவனிக்கணும் மிக முக்கியம் அப்ப இதுல பார்ப்போம் டேன் அட்டவணை இங்க பாருங்க இயற்கை தான்சன் என்று இருக்கு இது நீங்க அங்க தட்டுவீங்கன்னா தருவினா அப்ப அதுல அப்புறம் மாறி பார்த்துடாங்க அப்ப எங்களுக்கு தேவையானது இருபத்தஞ்சு பாகை நாற்பது கிடைக்கும் அப்ப டேன் இருபத்தஞ்சு பாகை இருபத்தி அஞ்சுக்கு நீரை பத்து இருபது முப்பது நாற்பது கிளை சைவதசம் நாற்பத்தி எட்டு சைபர் ஆறு நாற்பத்தி எட்டு சைபர் ஆறு சைவசம் நாலு எட்டு சைவர் ஆறு அப்ப சைவதசம் நாலு எட்டு சைவர் ஆறு இதை நீங்கள் நூறால பிரித்தினா நாப்பத்தெட்டு தசம் சைவர் ஆறு கிட்டிய முழு நில கேட்டால் நாங்க போடலாம் நாப்பத்தெட்டு மீட்டர் அப்ப நாங்கள் இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு பக்க நிலத்தை கண்டுபிடிச்சிட்டோம் பக்க நிலத்தை கண்டுபிடிச்சிட்டான் அப்ப இதை விளவி இப்ப எட்டு மீட்டர் கிட்டியா முழு நில கண்ட மீட்டர் அடுத்தது கேட்டிருக்கு என்னன்னு சொன்னா ஏடிபி இந்த ஹெட் இருக்கு அப்ப இந்த ஏடிபி இந்த பெருமனை நீங்க காண்றதுக்கு எதிர்ப்பக்கம் கண்டுட்டம் செம்பக்கம் தெரியும் அறுபது ஆகவே நான் உடனே போட போறேன் சைனை பாவிக்க போறேன் சைன் ஏடிபி இப்படியான ஒரு தான் பெரும்பாலும் வாயில் ஒன்றுமே இருக்காது நாற்பத்தெட்டின் கீழ் அறுபது அப்ப உடனே நான் என்ன செய்ய போறேன் ஆறாலை சுருக்க போறேன் ஆறாள் சுருக்கினா எட்டு பத்து அப்ப நான் உடனே போடலாம் சைவதசம் எட்டு அப்ப ஏடிபி என்று பாக்க சைவதசம் எட்டுன்றும் இருக்கு அப்ப பின்னுக்கு நீங்க மூன்று சைவரை போட்டு விடுங்க அப்ப சைவதசம் எட்டு சைவ சைவ சைவர் எங்க இருக்குன்னு பார்ப்போம் அப்ப நான் உடனே இப்ப சைன் அட்டவணி எடுத்து பார்க்க போறேன் அப்ப சைன் இயற்கை சைன்கள் மாறி பார்த்துறாங்க இயற்கை சைன்கள் அப்ப சைவதசம் எட்டு சைவ சைவர் வரணும் அப்ப எனக்கு சைவ சைவதம் எட்டு சைவ சைவர் நாலு இருக்கு சைவ சைவர் தான் தேவை அப்ப எண்பத்தி ஆறோட பைனால கூட்டி விட்டா சரி அப்ப ஐம்பத்தி மூன்று பாகை சைவர் கலை இங்க பதினாலு ஒன்பது எட்டு ஆவி ஐம்பத்தி மூன்று பாகை எவ்வளவு வருவது எட்டு கலை ஐம்பத்தி மூன்று பாகை எட்டு கலை ஆகவே ஏடிவி இந்த பெருமானம் ஐம்பத்தி மூன்று பாகை எட்டு கலையாக இருக்கு ஆகவே இதுல பாருங்க ஒருக்கா நாங்கள் பக்கத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம் இன்னொரு முக்கோணியை பயன்படுத்தி கோணத்தை கணிச்சுக்கிறோம் இதுதான் உங்களுக்கு வரப்போடு அப்ப இதுல இன்னொன்று கொள்ளுமோ அப்ப இது இவ்வளவும் விளங்கி இருக்கு இன்னொன்று சொல்றேன் இல்ல பயன்படுத்த போற டெக்னிக்ல இதுல நான் சொல்றேன் இப்படி ஒரு முக்கோணி தந்திருக்கு செங்கோண முக்கோணி தந்திருக்கு அப்ப இந்த கோணத்தின் பெருமாதி தந்திருக்கு ஒரு முப்பது பாக இருபத்தஞ்சு கல்யாணம் தான் வந்திருக்கு அப்ப இது தந்திருக்கு ஒரு ஐம்பது மீட்டர் இத கேட்டா நீங்க என்னத்தை பயன்படுத்துவன்ட்டா நாங்கள் இப்ப டேனை பயன்படுத்தலாமோன்னு பார்ப்போம் இது நான் படிப்பையே சொல்லி எதிர்பக்கத்தின் கீழ் அயர் பக்கம் அப்ப நான் இப்படி போட்டா என்ன நடக்கும் டேன் முப்பது பாக இருபத்தஞ்சு கதை சமன் நாங்க உடனே போடுவோம் ஐம்பது கீழ் என்னென்னு போட போற எக்ஸ் போட போறோம் அப்ப எக்ஸ் வந்து பெருக்கீனா அப்ப எக்ஸ் அமன் ஐம்பது கீழ் எப்படியோ வர டேன் முப்பது பாக இருபத்தஞ்சு கலைதான் என்ன வர சைவா சம ஏதோ எட்டு அண்டு நாலு மூன்று வர போடுறது சொல்றேன் இதை இதால பிரிக்க இயலுமோ ஏதாது அப்ப நீங்க மடக்க பார்க்க வேண்டி வரும் அதை கழிக்க வேணும் முரண்மடக்க பார்க்க வேண்டும் இதை டேனுக்கு நீங்கள் தவிர்க்க வேணும் என்று சொன்னால் நீங்கள் இந்த கோணம் தந்தா எதிர்ப்பக்கம் தெரியா கணியம் இருக்கிற பக்கத்துக்கு கோணத்தை மாத்துங்கோம் அப்ப இந்த கோணத்தை மாத்தி இந்த கோணத்தை காணுங்க அப்ப இந்த கோணத்தை காணணும் என்ன செய்யணும் தொண்ணூறு பாகையில இருந்தே கழிக்குங்கோ அப்ப தொண்ணூறு பாகை சைவ சைவர் கலையில இருந்து நான் முப்பது பாகை இருபத்தி அஞ்சு கலையை கழிக்கிறேன் அப்ப கழிச்சு விட்டா என்ன நடக்கும் பாகையில எடுத்தா அறுபது கலை அறுபதுல இருபத்தஞ்சு அஞ்சு கலை இதுல ஒன்பது ஐம்பத்தொன்பது பாகை முப்பத்தஞ்சு கலை இப்ப டேனை பயன்படுத்தி விடுவோம் ஈஸியா கணக்கு செய்யலாம் அப்ப இப்ப நான் பாப்பேன் டேனை பயன்படுத்த போறேன்னு பாருங்க அப்ப டேன் ஐம்பத்தொன்பது பாகை முப்பத்தஞ்சு கலை சமன் என்னவா இருக்க போகுது எக்ஸ் கீழ் ஐம்பது இப்ப ஐம்பது இஞ்சம் வந்து பெருக்க போது எக்ஸம ஐம்பத்தம்பது முப்பத்தஞ்சு வேலைக்கு ஏதோ வருது ஏதோ ஒன்று அசமோ ரெண்டு அசமோ ஏதோ ஏழு ஆறு அஞ்சு சும்மா நான் ரஃபா போடுறேன் அப்ப இதை பெருக்கிறது தானே மடக்க பாக்கணுமோ தேவையில்லை அப்ப டேனுக்கு நீங்கள் எதிர்ப்பக்கம் தெரியாமல் கணியமாக இருக்கிற மாதிரியான கோணத்தை எடுங்க அப்படி இல்லையா மற்ற கோணத்தை கணிச்சிடுங்கோ ஈஸியா செய்யலாம் அப்ப நான் இதை பயன்படுத்தினா மட்டு மடக்க பயன்படுத்த வேண்டி வரும் ஆவி நான் உடனே தொண்ணூறுல இந்த கழிச்சுட்டு இந்த டேனை பயன்படுத்தினேன் அப்ப இந்த டேனை பயன்படுத்திட்டா எனக்கு இது ஐம்பதால பிரிக்கிறதுன்றது ஒரு ஈஸியான விஷயம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா இதால பிரிக்கிறது முடியாது அவன் இந்த டேண்ட படத்தை பட்டாயம் ஞாபகம் வச்சுங்கோ அதுல சின்ன கல்லியால் பிடி போடலாம் நீங்க மாத்தி கோணத்தை கணிச்சு போட்டு டேனை பாவிச்சு விட்டீங்கன்னா ஈஸியா விட ரைட் அப்ப நாங்கள் திருகோணக்காணி தான் ஃபுல்லா பார்த்துட்டோம் கடைசியா நோட் பண்ணி வைங்க கடைசியா நாங்கள் பாப்போம் இப்ப நாங்கள் போறோம் இந்த ஆறாவது கேள்விக்கு வருவோம் ஆறாவது கேள்விய பாத்தீங்கன்னா இந்த இடை இந்திய அளவு அப்ப இதுல நாங்கள் ஒருக்கா பார்ப்போம் இதுல இடைய பத்தி கேட்டு அப்ப இது ஒருக்கா பாருங்க இந்த பால் சேகரிக்கும் நிலையம் ஒன்றில் எண்பது நாளில புறப்பட்ட பால் இந்திய அளவு தந்திருக்கு அப்ப இத பாருங்க அப்ப இதுல இருக்கு இந்த அட்டவணையில இருக்கு இதுல அளவு மீடு ரணில என்ன தரப்பட்டுள்ளது இப்ப கேட்டு இருக்கு கேள்விக்கு வருவோம் கேள்விய பாத்தீங்கன்னா ஆகார வகுப்பை எடுக்கொண்ட இடியாக கொண்டு ஒரு நாளில் கொள்வனவு செய்யப்பட்ட பாலின் அளவை கிட்டிய முழு அண்ணிலாம் அப்ப ஆகார வகுப்பின் நடுப்பு மாதிரி எடுகொண்ட இடியாக கொண்டு என்று சொன்னபடியால் நீங்கள் அதைத்தான் எடுக்க வேணும் அப்ப அது எடுத்தீங்கன்னா அப்படி வர அப்ப பாருங்க இத பாப்போம் அப்ப நீங்க இந்த ஓடர்ல இத போட்டுடுவோம் அப்ப முதலாவது என்ன வர வேணும் முதலாவது வர வேண்டியது வகுப்பாயிட அப்ப வகுப்பாயிட வகுப்பாயிட இந்த ஓடரை மாத்திடா இந்த முறை விட்ட பிள்ளை ஆளை சொல்றேன் நடுப்பெருமானம் நடுப்பெருமானம் அடுத்தது விலகல் டி அடுத்தது மீட் அடுத்தது எஃப்டி என்ற கொலம் அப்ப நாங்க உடனே பார்ப்போம் ஐம்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி அம்பத்தெட்டு அம்பத்தொன்பது அறுபத்தேழு அறுபத்தெட்டு எழுபத்தாறு எழுபத்தேழு எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி மூன்று நூற்றி நாலு நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூன்று நூற்றி இருபத்தொன்னு நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பது அப்ப இதுலயும் சில டெக்னிக்களை ஈஸியா பயன்படுத்துற தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அப்ப இதுல கவனிக்கோ மாதம் உங்களுக்கு தெரியும் மறந்து இருந்தாலும் நான் ஈஸிக்காக சொல்றேன் கவனிங்கோ தென்னையும் கூட்டி ரெண்டாளு பிரிங்கோ ஐம்பதையும் ஐம்பத்தி மூணையும் ஐம்பத்தெட்டையும் கூட்டிங்கன்னா நூற்றி ஆறு நூற்றி எட்டு நூற்றி எட்டு ரெண்டு பிரிச்சு விட்டா இது ஐம்பத்தி நாலு இது ஐம்பத்தி அறுபத்தி ஏழையும் பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு ஆவே அறுபத்தி மூன்று எவ்வளவு வித்தியாசம் ஒன்பது வித்தியாசம் அம்ப அறுபத்தி மூன்று ஒன்பதும் எழுபத்தி ரெண்டு எண்பன்று தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி எட்டு இப்ப நூற்றி பதி ஏழு நூற்றி இருபத்தி ஆறு செக் பண்ணி பாருங்களோ அங்கே கூட்டம்ல பிளவு விட்டா இது பிழைக்கும் அப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது கூட்டினா இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாள் வச்சா நூற்றி அறுபத்தி ஆறு சரி அப்போ ஆகார வகுப்பின்னு நடுப்பெருமானம் இது ஆகார வகுப்பு இது பதினேழு அதுக்குரிய எட்டு அப்ப இத எடுக்கொண்ட இடையா கொண்டா இதுக்கு பொக்ஸை போட்டு உங்களுக்கு இது இது அப்ப நாங்கள் ஒன்பது ஒன்பது ஆளு கூட்டிக் கொண்டு போனான் அந்த ஒன்பது ஆளு கொண்டு வர மறை ஒன்பது மரம் எட்டு மரம் இருபத்தேழு மரம் ஆறு இது நேர் ஒன்பது நேர் பதினெட்டு நேர் இருபத்தேழு நேர் மீண்டும் என்ன போடுங்க மூன்று அஞ்சு எட்டு பதிமூன்று பதினேழு பதினாலு பத்து ஆறு நாலு பெருக்கிதிங்கண்டா மறை முப்பத்தாறு மூன்று நூற்றி எட்டு மறை நூற்றி பதினஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு இது நூற்றி முப்பத்தி அஞ்சு இதை பார்த்தீங்கடா மர நூற்றி நாற்பத்தி நாலு இதை பார்த்தீங்கடா மறை நூற்றி பதினேழு இது பூச்சியம் இது நேர் நூற்றி இருபத்தாறு பதினாலு ஒன்பது ஆளு பெருக்குங்க நேர் பதினெட்டு பத்தாள் வைக்கணும் நூற்றி எண்பது இதை பார்த்தீங்கடா நேர் நூற்றி அறுபத்தி ரெண்டு நேர் நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ இவ்வளவு கூட்டினா எங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்துடா மறை அஞ்சூற்றி நாலு வருது இதை நாங்கள் கூட்டைக்கு என்ன வருது என்று பார்த்தா அறுநூத்தி பன்னெண்டு வருது மீடுவன கூட்டம் இவ்வளவு வருதுன்றா அதுலயே சொல்லி இருக்கு கேள்வி எண்பது நாட்கள் என்று சொல்லிருக்கு அப்ப எண்பது வருது அப்ப நீங்க இந்த முறை டெர்ம் எக்ஸாம்ல ஒருவே மாறி என்ன போட்டுக்கிறாண்டா என்ன இந்த பதிமூன்றோடு எடுத்து கூட்டி வச்சுக்கிற தொண்ணூறுக்கு பதினாறு வலு கவனமாக இதை கவனிச்சு கொள்ளுங்க அப்ப நாங்கள் முதல்ல வகுப்பாய்டு எடுங்கோ நடுப்பிரமாணத்தை எடுங்கோ விலகனை காணுங்கோ மீட் எழுதுங்க அப்ப இப்ப நாங்கள் இடிய காணப்போறோம் அப்ப இதுல என்னை கூட்டி விட்ட அறுநூ மறை ஐநூத்தி நாலு அறுநூத்தி பன்னெண்டு அப்ப அதை நாங்கள் கண்ட ரைட் அப்ப இத பாருங்க அப்ப இத பாருங்களுக்கு நூத்தி எட்டு அப்ப இடை வந்து என்னவாக இருக்கும் இடை அப்ப எஃப்டின் என்ன எடுக்கொண்ட வலு அவதாரமா கவனிக்க இப்ப நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு வேற பேப்பர்ல இப்படி செய்யறேன் உங்களுக்கு கஷ்டம் இதை அப்ப வடிவா கவனிக்க சொன்னோம் சக சிக்மா எப்படி என்றா நூற்றி அப்ப இதை பிரிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் கொண்டா பார்ப்போம் அப்ப தொண்ணூறு சக சைபர் போடுவோம் பத்து தசம் ஆவே நான் இதை எழுதினேன் தொண்ணூறு சக இது ஓர் எட்டு எட்டு மிஜம் ரெண்டு மிச்சம் இருபத்தி மூவெட்டு இருபத்தி நாலு அப்ப தொண்ணூற்றி ஒன்று தசம் மூன்று அஞ்சு வரப்போகுது அப்ப கேட்ட கேள்விக்கு அப்ப கேட்ட கேள்வி என்ன சொல்லிருக்கு கிட்டியா முழு எண்ணில கேட்டு அப்ப முழு எண்ணில காண சொன்னா நாங்க உடனே போடலாம் தொண்ணூத்தி ஒரு லீட்டர் அப்ப ஒரு நாள்ல கொள்ள செய்யப்பட்ட பாலின் அளவு தொண்ணூத்தி ஒரு லீட்டர் இப்போ ஒரு ஆள் ஒரு டவுட் வந்து கேட்டிருக்கீங்க ஒருக்கா நாங்கள் பாப்போம் பார்த்துட்டு இந்த இடிய வச்சுக்க சொல்லுவோம் இது ஏன் இப்ப இந்த வகுப்பாயிடம் வந்து இப்படி இருக்கு ஐம்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி ஏழு இருக்கு ஏன் உண்மையில காண இல்ல நாற்பத்தொன்பது அஞ்சு ஐம்பத்தி எட்டு தசம் அஞ்சு போட வச்சு இல்லையன்று அது தெளிவா விளங்கி இது வச்சிருந்தோம் காண வேண்டியது திரள் தேவையில்லை திரண்மன்றனுக்கும் தேவையில்லை இது இந்த வலையுறு வரியத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு உண்மை இல்லை என்றது தேவை ஏன் உண்மை இல்லை தேவை அந்த இதுல ஐம்பத்தி முடியுது ஐம்பத்தொம்பதுல சொங்குற வழியால் இடைவழி ஒன்று வந்துடும் அப்ப வலையுறு வரியம் வரிய சொன்னா மட்டும்தான் இந்த வகுப்பாடைக்கு உண்மையில காணும் மற்றது இடைகாணலுக்கோ அல்லது திறன்முறன் வலைக்கோ இந்த எதுவும் நீங்க பயன்படுத்த தேவை இல்ல நேரடியாக இருக்கிற வகுப்பாடையை அப்படியே பயன்படுத்தி கொண்டு போவோம் அப்ப உண்மையில காண வேண்டிய எந்த தேவையும் இல்லை அப்ப அது நீங்க எதுக்கு வரையும்டா திரும்ப திரும்ப சொல்ல அன்றைக்கு போன முறை டேர்ம் எக்ஸாம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த திறன்முறன் வலைக்கு இப்படி ஒரு வகுப்பாடை கொடுத்திருந்தோம் அனிமனாக்கள் எல்லாரும் உண்மையிலே கண்டு வகுப்பாட திறன்முரன் மலையை வரைஞ்சிருந்தபடியா அனியமானாக்களுக்கு பிள்ளை அப்ப உண்மையில எதுக்கு காணணும் நீங்க காண வேண்டியது நாங்கள் இது திறன்முறன் வலைக்கும் தேவையில்லை இடைகாண்றதுக்கும் இது தேவையில்லை இடைகாண்றதுக்கு நேரடியா மதத்தில காணலாம் சரிதானே அப்ப இப்ப நாங்கள் காண்டிருக்கலாம் ஒரு நாளில கொள்ளனவு செய்யப்பட்ட பாலின் அளவு தொண்ணூத்தி ஒரு லிட்டர் இப்ப கேள்விக்கு வருவான் ஆ ஆகார வகுப்பு எடுக்கொண்ட இடியாக கொண்டு ஒரு நாளில் கொள்வனவு செய்யப்பட்ட பாலின் இடியளவை காணுங்க இதுல நீங்க கவனிக்க வேண்டியது நான் இப்ப காட்டினது அது பெருக்கிறது கூட்டுறது எல்லாம் கிளீனா இருக்கணும் ஒரு டெக்னிக்கா பயன்படுத்திக் கொள்ளணும் அதுலேயும் பெருக்கல்ல கூட்டல்ல பிளவிட்டுட்டீங்கண்டா அவங்கால மிச்சம் எல்லாமே பிழைக்க போகுது எப்படித்தான் மார்க்ஸ் போட்டுச்சிருந்தாலும் அதில் இங்கேயும் உங்களுக்கு மார்க்ஸ் குறைகிறதுக்கான வாய்ப்பு கூட பத்து இருந்து ஆறு மார்க்ஸுக்கு ரங்கியிலும் பிளவு பிளவிட்டா கூட்டல்ல எங்கேயும் பிளவிட்டு இருந்தா அப்புறம் அங்கே எல்லாத்திலயும் தாக்கத்தை செலுத்தும் ஆகவே சரியாக உறுதிப்படுத்தி கொண்டு பெருக்கிறது கூட்டுறதை கவனமாக பார்த்துட்டு இப்ப நாங்கள் இதுல இரண்டாவது கல்வி கருவம் கொள்வனவு செய்யப்பட்ட பால் அது காலில் பால் அஞ்சூறு மில்லி லிட்டர் பைக்கெட்டுகளாக அடைத்து விற்கப்பட்டால் இக்காலப்பகுதி இக்காலப்பகுதி என்றது இது எண்பது நாட்களை கொண்ட காலப்பகுதி என்ன பால் சேகரிப்பு நிலையம் ஒன்றில் எண்பது பகுதியில் கொள்வனவு செய்யப்பட்ட பாலின் அளவு அந்திரண்டு அப்ப ஒரு லிட்டர் பாருங்க கொள்வனவு செய்யப்பட்ட பால் அஞ்சூறு மில்லி லிட்டர் பைக்கெட்டுகளாக அடைத்து விற்கப்படுகிறது இக்கால பகுதியில் அடைக்கப்பட்ட பால் பேக்கெட்டுகளின் எண்ணிக்கைய காட்டுருக்கு அப்ப பாருங்க அப்ப தொண்ணூற்றொரு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு அப்ப ரெண்டாவது கல்லைக்கு வரப்போறோம் தொண்ணூற்றி ஒரு லிட்டர் ஒரு நாளைக்கு எண்பது நாளைக்கு எண்பது ஆளு பெருக்குவா அரை லீட்டர் பேக்கெட்டா அடைக்கப்படுதுன்றா இவ்வளவும் என்ன லீட்டர்ல வரப்போகுது எண்பது நாளில் உள்ள லீட்டர் அப்ப பெருக்குவான் சைவர் எட்டு எழுபத்தி ரெண்டு ஏழாயிரத்தி சைவர் எட்டு என்ன எழுபது ஏழாயிரத்தி இருநூற்று என்பது பால் இந்த எண்பது பால் ஒரு பால் பால் சாரி அஞ்சூறு மில்லி ஒரு ஒரு பக்கெட் லீட்டருக்கு ரெண்டு பக்கெட் அடைக்கப்படும் ஆகவே பக்கெட்டுகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பதை பெண்டால பெருக்கி விட்டிருக்கும் அப்ப சைவர் ரெண்டு ரெண்டு பதினாறு ஒன்று மிச்சம் அஞ்சு பதினாலு பதினாலாயிரத்தி அஞ்சூத்தி அறுபது பக்கெட்டுகள் அடைக்கப்பட்டிருக்கு இந்த எண்பது நாட்கள்

ஆறு ரூபாய் பேக்கெட் ஒன்றுக்கு மூன்று ரூபா செலவு பேக் பண்றதுக்கு அப்ப ஆறு மூண்டும் ஒன்பது ரூபா செலவு இருபது ரூபா இருபது சதவீதம் லாபம் கிடைக்கும் என்ன விலைக்கு விற்கும் அப்ப நாங்க என்ன செய்வோம் அவருக்கு பாப்போம் செலவை பார்ப்போம் செலவு அரை லீட்டருக்கு ஆறு ரூபாய் ஒரு லிட்டர் பன்னெண்டு அரை லிட்டருக்கு ஆறு ரூபாய்க்குரிய செலவு மூன்று ரூபாய் அப்ப ஒன்பது ரூபாய் அப்ப ஒரு பேக்கெட் விற்க வேண்டிய விலை இருபது வீத லாபம் பெறுவோம் அப்ப ஒன்பது தர நேரடியா போடு ரன் நூற்றி இருபது கீழ் நூறு ஆவே சைவரை விட்டுங்க பன்னீர் ஒன்பது நூற்றி எட்டு நூற்றி எட்டு பத்து அப்ப ரூபா என்னென்னு வரப்போகுது பத்து தசம் எட்டு பத்து ரூபா எண்பது சத்துக்கு விக்க வேண்டும் அப்ப இருபது சதவீத லாபம் போறோம்ட்டா அப்ப நீங்க பிறகு யோசிக்க கூடாது இந்த ஆயிரத்தி பதினாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது பாக்கெட்டு கண்டு செய்தாலும் விட வரும் டைம் போயிடும் விற்க வேண்டிய நான் கேட்டது அப்ப நான் பாக்குறேன் ஒரு லிட்டர் பன்னெண்டு ரூபா அரை லிட்டர் ஆறு ரூபா ஒரு பேக்கெட்டுக்குரிய செலவு மூன்று ரூபாய் அப்ப ஒரு பேக்கெட்டுக்கு ஒன்பது ரூபா செலவாகும் அது இந்த இருபது வீதத்தை கண்ட வேண்டாம் நூத்தி எட்டு பத்து தசம் எட்டு ரூபா ஒரு பேக்கெட் விற்க வேண்டிய விலை பத்து தசம் எட்டு ரூபாய் பத்து ரூபா எண்பது செலவு இந்த பிரிவோகத்தை வடிவா விளங்கி கொள்வோம் அடுத்தது நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்றா அடுத்த கணக்கு வருவோம் இந்த அடுத்த கணக்கை பார்ப்போம் சரி அடுத்த ஆனங்க பார்த்து வேண்டா இதுல அப்ப இதுல நாங்கள் அடுத்த கணக வேண்டாம் அடுத்த கணக்கு என்ன சொல்லி இருக்குன்னு பார்ப்போம் இதுல எழுமாற்றாக ஒரு நாளை தெரிவு செய்தார் அன்றைய தினம் பால் பேக்கெட் பால் கொள்வனவு தொண்ணூத்தி அஞ்சு லிட்டர் குறைவாக இருப்பது கானனி அல்லது அப்ப தொண்ணூற்றி அஞ்சு லீட்டர்ல குறைவாக இருக்கணும் என்று சொன்னா இந்த அட்டவணையே பார்ப்போம் இந்த பேப்பர்ல இருக்கிற அட்டவணையே பார்ப்போம் அப்ப தொண்ணூத்தி அஞ்சு லிட்டர்லயும் குறைவாக இருக்கணும் இந்த அட்டவணையில பார்த்த வேண்டா அப்படியா நீங்க தொண்ணூற்றி அஞ்சு லிட்டர்ல குறைவாக இருக்க வேண்டும் அப்ப பாருங்க தொண்ணூத்தி அஞ்சு லிட்டர்ல குறைவாக இருக்கணும் என்ற அங்க இருக்கணும் இவ்வளவு தான் தொண்ணூத்தி அஞ்சு லிட்டர்ல குறைவாக இருக்கு அது எத்தின நாட்கள் மூன்று அஞ்சு எட்டு எட்டு மட்டும் பதினாறு பதினாறும் பதிமூன்றும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது பயனும் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறு நாப்பத்தி ஆறு கீழ் மொத்தம் எண்பது நாள் சுருக்கி விட்டா இருபத்தி மூன்று கீழ் நாற்பது இதுதான் நிகழ்வு அப்ப என்ன வருது அப்ப கேள்வியா வழியா விளங்கி கொள்ளுமோ அப்ப கேள்வியில என்ன கேட்டிருக்கு இப்ப பாப்போம் வெளிமாறாக ஒரு நாளை தெரிவு செய்தால் அன்றைய தினம் பால் கொள்ள தொண்ணூற்றி அஞ்சு லிட்டரிலும் குறைவாக இருப்பதற்கான நீல் அளவு தொண்ணூற்றி அஞ்சு லிட்டர் விட குறைவாக இருக்கணும் என்ற என்ன நீயல் அல்லவன் கேட்டிருக்கும் அப்ப நான் விட குறைவு இவளத்தையும் கூட்டினா நாற்பத்தி ஆறு நாள் வருது மொத்த நாட்கள் எண்பது நாட்கள் ஆவி இருபத்தி மூன்று கீழ் நாற்பதாக இருக்கும் அப்ப இப்ப இவ கேட்டுக்கா ஒரு லீட்டருக்குரிய கொள்வில பன்னெண்டு ரூபா ஆண்டா நான் அரை லிட்டருக்கு எவ்வளவு கொள்வில ஆறு ரூபா அதுதான் அந்த ஆறு ரூபா போட்டுனா ஆறு ரூபாயின் நான் ஒரு லிட்டர் பாலின்ற கொள்வில பன்னெண்டு ரூபா ஆண்டா அரை லிட்டருக்குரிய கொள்வில எவ்வளவு ஆறு ரூபாய் ஆனா மற்றபடி ரெண்டு பாலியும் செய்தால் விட பெறும் ஆனா நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும் கணக்கு பெற போகுது மரபியும் வர்க்கம் உலம்பி வர்க்கம் செய்யணாலே சீங்கள் ரெண்டே எல்லாத்தையும் பிறகிட்டு சுடுக்க வேண்டியது ஆவே நாங்கள் இதில் காண்றோம் அப்போ மூன்று பிளஸ் மைனஸ் வர்க்க மூலம் பயன்படுறோம் வர்க்க மூலம் பயன்படுகின்ற மாதிரி மூன்று வருஷம் ஆறோன் நீங்கள் காணலாம் இந்த பேப்பரை சரியா பயன்படுத்துவீங்களா நான் உண்மையில் சொல்றேன் என்னென்னு சொன்னால் நீங்கள் பாருங்க பேப்பர் முடல் மாறாது ஆனால் உங்களால் செய்யக்கூடிய மாதிரியான பேப்பர் தான்